டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ நியூ சிலபஸ் வைஸ் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ நியூ சிலபஸ் வைஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்ற தலைப்பில் இருக்கும். அந்த லிங்க்கு வந்து ஒரு பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு. நீங்கள் இன்னும் முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. 11th நியூ ஹிஸ்ட்ரி புக்கில் வால்யூம் 1 இருக்க 11th லெசன் வந்து பார்க்க போகிறோம். 11th லெசனுடைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால சோழரும் பாண்டியரும். இங்கே கீழே வந்து பாருங்கள் கற்றல் நோக்கங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த லெசனில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் கொடுத்துருக்காங்க. பிற்கால சோழர் அப்புறம் பாண்டியர் இவங்க ஆட்சி அப்போ நடைபெற்ற நிகழ்வுகளை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். முதல்ல சோழர், சோழ அரசர்களின் சாதனைகள் பற்றி படிக்க போகிறோம். சோழ பேரரசின் கீழ் ஏற்பட்ட பண்பாட்டு வளர்ச்சி பற்றி படிக்க போகிறோம். நன்கு வளர்ச்சி அடைந்த வேளாண்மை கட்டமைப்பு, நீர்ப்பாசன முறை, இது எல்லாத்துடைய தோற்றங்கள், இதெல்லாம் எப்படி வந்து தோன்றுச்சு அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். இடைக்கால தமிழ் சமூகத்தில் கோயில்களின் பங்களிப்பு, அப்புறம் சோழர் கால கடல்வழி வணிகம், இதை பற்றி தான் படிக்க போகிறோம். அடுத்தது பாண்டியரில் என்னென்ன படிக்க போகிறோம்னா மதுரையை தலைநகரமாக கொண்டு பாண்டியரின் எழுச்சி பற்றி படிக்க போகிறோம். அப்புறம் மாலிகாப்பூரின் படையெடுப்பும் வீழ்ச்சியும் பற்றி படிக்க போகிறோம். அப்புறம் அலாவுதீன் கில்ஜியை வரவழைத்த வாரிசுரிமை சண்டை பற்றி படிக்க போகிறோம். அப்புறம் பாண்டியர் ஆட்சியில் வேளாண்மை, நீர்ப்பாசனம், வணிகம், இதெல்லாத்த பற்றியும் படிக்க போகிறோம். அப்புறம் தென் தமிழ்நாட்டில் மதமும் பண்பாடும், இதை பற்றி தான் படிக்க போகிறோம். முதல்ல அறிமுகம். வரலாற்றுடைய தொடக்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வலிமை வாய்ந்த மரபு வழி அரசர்கள் தமிழகத்தை வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சங்க இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா மூவேந்தர்கள் அப்படின்னு அவங்கள வந்து குறிப்பிடுது. பொது ஆண்டு 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சோழர் குறித்த சான்றுகளை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியல. பிற்கால சோழர்களுடைய தோற்றத்துக்கு பல காரணங்கள் வந்து சொல்லப்படுது. அதில் ஒன்று தான் வேளாண்மை விரிவாக்கம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பக்தி இயக்கத்துக்கு தலைமை தாங்கின நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அவங்களுடைய கருத்தியலை பரப்புரை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோழ பேரரசு செல்வாக்கு இழந்ததும் வைகை ஆற்று வடிநலமான மதுரை பகுதியில், எங்கள் வைகை ஆற்று வடிநலமான மதுரை பகுதியில் பாண்டியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செய்ய தொடங்கினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாண்டியர்கள் எங்கே வந்து ஆட்சி செய்ய தொடங்கினார் அப்படின்னா வைகை ஆற்று வடிநலமான மதுரை பகுதிகள்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 14ஆம் நூற்றாண்டு வாக்கில் பாண்டியர்களுடைய ஆட்சி வந்து வலிமை பெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. பாண்டியர்களுடைய ஆட்சி எப்போ வந்து வலிமை பெற்றது அப்படின்னா 14ஆம் நூற்றாண்டில், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சோழர்கள் மாதிரியே பாண்டியர்களும் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை, வணிகம் மூலமாக பெரிய வருவாயை வந்து ஈட்டினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த காலகட்டத்தில் கூட கடல் கலந்த வாணிபத்தில் விரிவாக்கம் வந்து தொடர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா பாண்டிய நாட்டின் ஒரு பகுதியாக இருந்த திருநெல்வேலியிலிருந்து மலபார் கடற்கரைக்கு தானியங்களும் பருத்தியும் பருத்தி துணியும் காளைகளும் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு அப்புறம் தென்கிழக்கு ஆசிய பகுதிகள் கூட வணிக தொடர்பும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழர் பற்றி பார்க்கலாம். சோழ பரம்பரையின் தோற்றம். சங்க காலத்துக்கு அப்புறம் கிடைக்கிற ஆவணத்தின் படி பார்த்தோம்னா காவிரி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் வந்து பல்லவருக்கு கீழ்நிலை ஆட்சியாளர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. விஜயாலயன் வந்து பார்த்திங்கன்னா முத்திரையாளர்களிடமிருந்து காவிரி ஆற்றின் கழிமுக பகுதிகளை வந்து வென்றாருன்னு சொல்லியிருக்காங்க. விஜயாலயனுடைய பீரியட் வந்து பார்த்திங்கன்னா கிபி 850லேருந்து 871 வரைக்கும். இவர் வந்து முத்திரையாளர்களிடமிருந்து காவிரி ஆற்றோடைய கழிமுக பகுதிகளை வந்து வென்றிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் நகரை வந்து கட்டமைச்சு 859ல் சோழ அரசை வந்து நிறுவினாருன்னு சொல்லியிருக்காங்க. சோழ அரசை யார் வந்து நிறுவினார் அப்படின்னா விஜயாலயன் வந்து நிறுவியிருக்காரு. எப்போன்னா 859ல். இதை நோட் பண்ணிக்கோங்க. அதனால் வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோழர்களை பிற்கால சோழர்கள் அப்படின்னும் பேரரசு சோழர் அப்படின்னும் குறிப்பிடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வரலாற்றாளர்கள் இந்த சோழர்களை எப்படி குறிப்பிடுறாங்கன்னா பிற்கால சோழர் அப்படின்னும் பேரரசு சோழர் அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. அப்புறம் விஜயாலயனுக்கு அப்புறம் வந்த சோழ அரசர்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சங்க காலத்தின் புகழ்பெற்ற சோழ அரசரான கரிகாலின் மரபில் வந்தவர்கள் அப்படின்னு செப்பேடுகளில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. விஜயாலயனுக்கு அப்புறம் வந்த சோழ அரசர்கள்லாம் என்னென்னு வந்து குறிப்பிட்றாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கரிகாலன் மரபில் வந்தவர்கள் அப்படின்னு செப்பேடுகளில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க.
அப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மரபு வழிபாட்டியல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோழ அப்படின்ற பெயருடைய அரசர்களை அவங்களுடைய மூதாதையராக வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் கிள்ளி, கோச்செங்கண்ணன், கரிகாலன் இந்த மாதிரியான பெயர்களை கொண்ட சோழ அரசர்கள் அவங்களுடைய குடி வழியை சார்ந்தவர்கள் அப்படின்னு அந்த செப்பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் விஜயாலயனுக்கு பின்னாடி வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தகன், அப்புறம் மூன்றாம் குலோத்துங்கன், இவங்க வரையிலான அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோழருக்கு பெரும் புகழ் வந்து சேர்த்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 907 இருந்து 955 வரைக்கும். இவங்க யாருக்கு பின் வந்தவங்கன்னா விஜயாலயனுக்கு பின் வந்தவங்க யார், முதலாம் பராந்தகன் முதல் மூன்றாம் குலோத்துங்கன் வரை இவங்கெல்லாம் சோழருக்கு பெரும் புகழ் வந்து சேர்த்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பராந்தக சோழன் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுடைய எல்லையை வந்து விரிவுபடுத்தியிருக்காரு. அப்புறம் ஆட்சி முறையுடைய அடித்தளத்தையும் வந்து விரிவாக்கியிருக்காரு. யாருன்னா பராந்தக சோழன். அப்புறம் முதலாம் ராஜராஜனோ அவருடைய மகன், முதலாம் ராஜராஜனுடைய மகன் முதலாம் ராஜேந்திரனோ அவங்களுடைய முன்னோர்கள் ஏற்படுத்தின வளர்ச்சிகளை ஒன்று சேர்த்து இந்தியாவில் சோழர்களுடைய மேலாதிக்கத்தை வந்து நிறுவினாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் சோழரின் மேலாதிக்கத்தை நிறுவனவங்க யார் யார் அப்படின்னா முதலாம் ராஜராஜன், அப்புறம் முதலாம் ராஜராஜனுடைய மகன் முதலாம் ராஜேந்திரன். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சான்றுகள். செப்பேடுகள்லையும் கல்லுலையும் 10,000க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் சோழர் வரலாற்றுக்கான முதல்நிலை சான்றுகளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோழர் வரலாற்றுக்கான முதல்நிலை சான்றுகளாக எது இருக்குன்னா செப்பேடுகள்லையும் கல்லுலையும் இருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் தான் சோழர் வரலாற்றுக்கான முதல்நிலை சான்றுகளாக இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வரலாற்று ஆவணங்களில் பெரும்பான்மையானவை வந்து பார்த்தீங்கன்னா அரசர்களும் மற்றவங்களுக்கும் கோயிலுக்கு வழங்கின நன்கொடைகள் இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றின தகவல்கள் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதோடைய உள்ளடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிலப்பரிமாற்றங்கள், வரிகள், வரிகளில் விதிக்கப்பட்ட வரி, விலக்கப்பட்ட வரி, இது எல்லாத்தையும் குறித்த தகவல்கள் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதோட சேர்த்து செப்பேடுகள்லையும் அரசர் ஆணைகள்லாம் வந்து காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. செப்பேடுகளில் அரசருடைய ஆணைகள்லாம் காணப்படுது. அதுலேயும் கொடிவழி, போர்கள், வெற்றிகள், நிர்வாகப் பிரிவு, உள்ளாட்சி அமைப்பு, நில உரிமைகள் இந்த மாதிரியான பல்வேறு வரிகள் பற்றின செய்திகள்லாம் இருக்குது. சோழர் ஆட்சியில் இலக்கியங்களும் வந்து செழித்திருக்கு. சைவ வைணவ நூல்கள்லாம் தொகுத்து முறைப்படுத்தப்பட்டிருக்கு சோழர் காலத்தில். இது சோழர் காலத்தில் நடந்த முக்கிய சமய இலக்கிய பணின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைவ வைணவ நூல்கள் தொகுக்கப்பட்டது. அப்புறம் பெருங்காவிய நூலான கம்பராமாயணம், இலக்கிய வடிவிலான வரலாற்று நூல்களான கலிங்கத்து பரணி, கம்பராமாயணம், கலிங்கத்து பரணி, குலோத்துங்க சோழன், பிள்ளைத்தமிழ், மூவருளா, இதெல்லாமே சோழர் காலத்தில் வந்து இயற்றப்பட்டது தான். அப்புறம் நன்னூல், நேமிநாதம், வீரசோழியம், இதெல்லாம் இந்த காலத்தில் சோழர் காலத்தில் எழுதப்பட்ட குறிப்பிடத்தக்க இலக்கிய நூல்கள். அப்புறம் பாண்டிக்கோவை, தக்கையாக்க பரணி, இதெல்லாம் மற்ற பிற இலக்கிய படைப்புகள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம், அப்புறம் கலிங்கத்து பரணி, குலோத்துங்க சோழன், பிள்ளைத்தமிழ், மூவருளா, அப்புறம் நன்னூல், நேமிநாதம், வீரசோழியம், அப்புறம் பாண்டிக்கோவை, தக்கையாக்க பரணி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோழர் கால நூல்கள் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, இலக்கிய நூல்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் பாருங்கள், இதுதான் பெரிய கோவில் கல்வெட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். இது அதாவது இந்த நூல்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நூலை கொடுத்துட்டு இந்த நூல் யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உதாரணமாக பாருங்கள், கம்பராமாயணம் யாருடைய காலத்தில் வந்து இயற்றப்பட்டது அப்படின்னா சோழர் காலத்தில் வந்து இயற்றப்பட்டது. மாற்றி தப்பி தவறி கூட கம்பர் காலத்தில் ஏற்றப்பட்டதுன்னு எழுதி வச்சிடாதீங்க. கம்பராமாயணம் வந்து பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் ஏற்றப்பட்டது. இந்த நூல்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சோழர்களின் ஆட்சி பகுதி பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சோழ அரச மரபின் கீழ் இருந்த ஆட்சி பகுதி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அழைக்கப்படுதுன்னா சோநாடு அல்லது சோழ நாடு அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. இதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் சோழ அரச மரபின் கீழ் இருந்த ஆட்சி பகுதி எப்படி அழைக்கப்படுதுன்னா சோநாடு அல்லது சோழ நாடு அப்படின்னு அழைக்கப்படுது. அப்புறம் சோழ மண்டலம் அப்படின்ற காவிரி ஆற்றின் கழிமுக பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சோழ அரசின் மையப்பகுதியாக விளங்குச்சுன்னு சொல்கிறாங்க. சோழ அரசின் மையப்பகுதியாக எது விளங்குச்சு அப்படின்னா காவிரி ஆற்றின் கழிமுக பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா சோழ அரசின் மையப்பகுதியாக விளங்குச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா சோழ மண்டலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் சோழ மண்டலம் அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர் நாவில்
இருந்து திரிஞ்சுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன வார்த்தை அப்படின்னா கோரமண்டல் அப்படின்ற வார்த்தையுடைய திரிபு தான் இந்த சோழமண்டலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சோழமண்டலம் அப்படின்ற சொல் எந்த வார்த்தையுடைய திரிபு அப்படின்னு கேட்டாங்கன்னா கோரமண்டல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாவிலிருந்து வந்த சொல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சோழமண்டலம் அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவுடைய கிழக்கு பகுதி எல்லாத்தையும் வந்து குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சோழர்கள் அவங்களுடைய படை வலிமை பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய புதுக்கோட்டை, ராமநாதபுரம், அப்புறம் மேற்கு தமிழ்நாட்டுடைய கொங்கு பகுதி இது எல்லாத்தையும் சேர்த்து சோழ பேரரசை வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க. அப்புறம் 11ஆம் நூற்றாண்டு வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா படையெடுப்பின் மூலமாக தொண்டை நாடு, பாண்டி நாடு, தெற்கு கர்நாடகத்தை சார்ந்த கங்கை வடி, அப்புறம் மலை மண்டபம் அப்படின்ற கேரளம், மலை மண்டபம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா கேரளத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த பகுதிகள் வரைக்கும் விரிவுபடுத்தியிருக்காங்க சோழர்கள். அப்புறம் கடல் கடந்த விரிவாக்கத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் இலங்கையுடைய வடகிழக்கு பகுதியை வந்து கட்டுப்படுத்தியிருக்காங்க. இலங்கையுடைய வடகிழக்கு பகுதியை வந்து கட்டுப்படுத்தி அந்த பகுதியை மும்முடி சோழ மண்டலம் அப்படின்னு அழைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மும்முடி சோழ மண்டலம், மும்முடி சோழ மண்டலம் அப்படின்னு எந்த பகுதியை வந்து அழைக்கிறாங்கன்னா இலங்கையுடைய வடகிழக்கு பகுதியை வந்து சொல்கிறாங்க மும்முடி சோழ மண்டலம் அப்படின்னு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த படத்தில் வந்து பாருங்கள் இதுதான் கரந்தை செப்பேடு, முதலாம் ராஜேந்திர சோழன். அடுத்தது பேரரசு உருவாக்கம். சோழ அரசர்களையே ரொம்பவும் போற்றப்படுபவர் யாருன்னா முதலாம் ராஜராஜன் தான். சோழ அரசர்களில் மிகவும் போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா முதலாம் ராஜராஜன். முதலாம் ராஜராஜன் வந்து பார்த்தீங்கன்னா கடல் கடந்த படையெடுப்புகள்லாம் வெற்றி பெற்றிருக்காரு. எந்தெந்த பகுதினா மேற்கு கடற்கரை, இலங்கை, அப்புறம் மாலத்தீவுகள், இந்திய பெருங்கடலில் மாலத்தீவுகளில் வந்து கைப்பற்றியிருக்காரு. அப்புறம் இலங்கையை வென்றதன் மூலமாக அதோடைய வடகிழக்கு பகுதிகள் சோழ அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வந்து வந்துருச்சு. அப்புறம் புதுசாக இணைக்கப்பட்ட இந்த பகுதிகளை நிர்வகிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் தளபதியை ராஜராஜனை வந்து பார்த்தீங்கன்னா நியமிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து பாருங்கள் ராஜராஜ சோழன் அவருடைய ஆசான் கரூர் தேவர்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் என்ன படிக்கிறீங்கன்னா ராஜராஜ சோழனுடைய ஆசான் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கரூர் தேவர். நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் புதுசாக வந்து இணைக்கப்பட்ட பகுதிகளை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு தமிழ் தளபதியை ராஜராஜன் வந்து நியமித்தாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. நியமித்ததோட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் கட்டவும் வந்து ஆணை பிறப்பிச்சிருக்காரு ராஜராஜ சோழன். அந்த கோவில் என்ன கோவில்னா சிவ தேவாலய, அதாவது சிவாலயம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் ராஜராஜ சோழனால் மகா திட்டா அப்படின்ற இடத்துல கட்டப்பட்ட கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. மகா திட்டா அப்படின்ற இடத்துல கட்டப்பட்ட கோவில் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்படுது. ராஜராஜேஸ்வரம் அப்படின்ற கோவில் எந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்கனாலும் மகா திட்டா அப்படின்ற இடத்துல வந்து கட்டப்பட்டிருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ராஜராஜன் அவருடைய மகன் முதலாம் ராஜேந்திரனை அவருடைய வாரிசாக அறிவிச்சாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ராஜராஜன், ராஜேந்திரன் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கூட்டாக வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. அப்புறம் முதலாம் ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா ராஜராஜனுடைய படையெடுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா பங்கெடுத்திருக்காரு. பங்கெடுத்து மேலை சாளுக்கியர்களை வந்து தாக்கி சோழ அரசோட எல்லையை துங்கபத்ரா வரைக்கும் விரிவுபடுத்தியிருக்காரு ராஜேந்திரன். அப்புறம் ராஜராஜன் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மேலே தாக்குதல் தொடுத்தப்போ பாண்டியர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மணிமுடி அப்புறம் அரச நகைகளோட தப்பிச்சு இலங்கையில் வந்து போய் தஞ்சம் புகுந்துட்டாங்க. அதனால் முதலாம் ராஜேந்திரனை வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையை வென்று பாண்டியர்களுடைய மணிமுடியையும் மற்ற அரச உடைமைகளையும் வந்து கைப்பற்றினாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1023ல் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன் அரச பொறுப்பேற்றார்னு சொல்லியிருக்காங்க. முதலாம் ராஜேந்திரன் எப்பொழுது வந்து அரச பொறுப்பேற்றார் அப்படின்னா 1023ல் வந்து அரச பொறுப்பேற்றிருக்காரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் முதலாம் ராஜேந்திரனுக்கு வட இந்தியாவில் கிடைத்த வெற்றிகளின் நினைவை தான் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரம் எதன் நினைவாக கட்டப்பட்டது அப்படின்னா முதலாம் ராஜேந்திரனுக்கு வட இந்தியாவில் கிடைத்த வெற்றிகளுடைய நினைவாக தான் வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த கங்கை கொண்ட சோழபுரம். நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ராஜேந்திரனுடைய கடற்படை ஸ்ரீ விஜயா, அதாவது தெற்கு சுமத்ரா மீது தாக்குதல் வந்து தொடுத்துச்சு. தென்கிழக்கு ஆசியாவில் 700க்கும் 1300க்கும் இடையே செழித்து வளர்ந்த நாடுகளில் ஸ்ரீ விஜயாவும் ஒன்று அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் குறுநில மன்னரின் ஆட்சியின் கீழ் இருந்த கெடாவம், அதாவது கடாரம் அப்படின்ற பகுதி ராஜேந்திரனால் வந்து தோற்கடிக்கப்பட்டுச்சு. அதனால் ராஜேந்திரனுக்கு கடாரம் கொண்டான் அப்படின்னு பட்டம் சூட்டப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது குறுநில மன்னரின் ஆட்சி பகுதியின் கீழே இருந்த
கெடா கெடானா கடாரம், கடாரம் அப்படின்ற பகுதி ராஜேந்திரனால் வந்து தோற்கடிக்கப்பட்டுச்சு. அதனால தான் ராஜேந்திரனுக்கு கடாரம் கொண்டான் அப்படின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டப்பட்டிருக்கு. அப்புறம் மேலை சாளுக்கிய அரசின் மீது 1003ல் முதலாம் ராஜராஜன் வந்து தொடுத்த போரும், 1009ல் முதலாம் ராஜேந்திரன் தொடுத்த போரும் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை தந்தன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் துவார பாலகர் சிலையை கும்பகோணத்தில், அதாவது துவார பாலகர்னா ஒரு வாயிற்காப்போன் சிலையை கும்பகோணத்தில் இருக்க தாராசுரம் கோயிலில் இன்றைக்கும் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா சாளுக்கியருடைய தலைநகரான கல்யாணியை தகர்ப்பதற்கு ராஜேந்திரன் அவருடைய மகனை வந்து அனுப்புனாரு. அங்கு இருந்து கொண்டு வரப்பட்டதான் இந்த துவார பாலகர், அதாவது வாயிற்காப்போன் சிலை. இந்த சிலையை கும்பகோணத்தில் இருக்க தாராசுரம் கோயிலில் வந்து நம்ம இன்னைக்கும் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ராஜேந்திரன் முடிகொண்ட சோழன், கங்கை கொண்ட சோழன், கடாரம் கொண்டான், பண்டித சோழன், இந்த மாதிரியான பட்டங்களை வந்து சூடிக்கிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பட்டங்களெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது சோழர் நிர்வாகம், அரசர். சோழ அரசு வந்து பார்த்தீங்கன்னா மரபு வழிபட்ட முடியாட்சியை அடிப்படையாக கொண்டிருந்தது அப்படின்னு தெளிவாகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா சோழ அரசு எந்த முடியாட்சியை அடிப்படையாக கொண்டிருந்தது அப்படின்னா மரபு வழிபட்ட முடியாட்சியை அடிப்படையாக கொண்டிருந்தது, நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சோழ அரசர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு இணையாக பெருமான் அல்லது பெருமகன், உலகுடைய பெருமாள், உலகுடைய நாயனார் இப்படின்லாம் வந்து அழைக்கப்படுறாங்க. அப்புறம் பிற்காலத்தில் அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தினா பேரரசர், திரிபுவன சக்கரவர்த்தி, திரிபுவன சக்கரவர்த்தினா மூன்று உலகங்களுக்கான பேரரசர் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியான பட்டங்களை சோழ அரசர்கள்லாம் வந்து சூடிக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அரசரா பட்டம் சூட்டும் விழாவப்போ, அதாவது அரசரா பட்டம் சூடுறாங்க பார்த்தீங்களா, அந்த விழாவப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசருடைய பேருக்கு பின்னாடி தேவன் அப்படின்ற சொல்ல வந்து சேர்த்துக்கிற நடைமுறை இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அரசரா பட்டம் சூட்டும் விழாவப்போ அரசருடைய பேருக்கு பின்னாடி எந்த சொல்ல சேர்த்துக்கிற நடைமுறை இருந்தது அப்படின்னா தேவன் அப்படின்ற சொல்ல சேர்த்துக்கிற நடைமுறை இருந்தது. அப்புறம் அரசர்கள் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கடவுளின் நண்பன், கடவுளின் நண்பன் அப்படின்னா தம்பிரான் தோழன் அப்படின்னு உரிமை கூறி தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தினார்னு சொல்லியிருக்காங்க. கடவுளின் நண்பன்னா என்ன அர்த்தம்னா தம்பிரான் தோழன் அர்த்தம், நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் முதலாம் ராஜராஜனோ முதலாம் ராஜேந்திரனோ அவங்களுடைய ராஜகுருக்களா யார் யார் இருந்தாங்கன்னா ஈசான சிவன், சர்வசிவன், இவங்க தான் வந்து முதலாம் ராஜராஜன் அப்புறம் முதலாம் ராஜேந்திரன் இவங்களுடைய ராஜகுருக்களா இருந்தாங்கன்னு கல்வெட்டு குறிப்புகளில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது மண்டலங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி சோழ அரசுடைய எல்லைகள்லாம் விஜயாலயன் காலத்திலிருந்தே சீராக விரிவடைஞ்சு வந்தது. விரிவடைஞ்சு வந்துகிட்டு இருந்த இந்த பகுதிகளையெல்லாம் முதலாம் ராஜராஜன் வந்து பார்த்தீங்கன்னா மண்டலங்களாக ஒன்றிணைச்சாரு. ஒன்றிணைச்சி ஒவ்வொரு மண்டலத்திலையும் ஒரு ஆளுநரை வந்து நியமித்தாரு. யார்? முதலாம் ராஜராஜன். இந்த ஆளுநர்களையெல்லாம் எப்படி வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னா பாண்டிய நாட்டில் சோழ பாண்டியர் அப்படின்னும், இலங்கையில் சோழ லங்கேஸ்வரர் அப்படின்னும், இந்த சோழ லங்கேஸ்வரர் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா மும்முடி சோழ மண்டலம் அப்படின்னு அழைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த சோழ லங்கேஸ்வரர். அப்புறம் தெற்கு கர்நாடகத்துடைய கங்கை வழி பகுதியில் சோழ கங்கர் அப்படின்னு ஆளுநர்கள்லாம் நியமிக்கப்பட்டாங்க. அதாவது முதலாம் ராஜராஜன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரிவடைஞ்சு வந்துகிட்டு இருந்த இந்த பகுதிகளெல்லாம் மண்டலமாக ஒன்றிணைச்சாரு. ஒன்றிணைச்சி ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு ஆளுநரை வந்து நியமித்தாரு முதலாம் ராஜராஜன். அதில் பாண்டிய நாட்டில் சோழ பாண்டியர் அப்படின்னு ஒரு ஆளுநரும், இல்லை இலங்கையில் சோழ லங்கேஸ்வரர், இந்த சோழ லங்கேஸ்வரர் அப்படிங்கிறது மும்முடி சோழ மண்டலம் அப்படின்னு பின்னாடி அழைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஆளுநரும், அப்புறம் தெற்கு கர்நாடகத்துடைய கங்கை வழி பகுதியில் சோழ கங்கர் அப்படின்னு ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டாங்க. அப்புறம் இருக்குவேளிர், இளங்கோவேளிர், மழவர்கள், பாணர்கள் இந்த மாதிரியான சிற்றரசர்கள் ஆட்சி செஞ்ச முக்கியத்துவம் குறைஞ்ச பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சோழ அரசோட இணைச்சிக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது படை. சோழ பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக படையை வந்து கொண்டிருந்துச்சு. இந்த படையை வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பிரிவுகளை வந்து கொண்டிருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னன்னு பாருங்க, காலாற்படை, குதிரைப்படை, யானைப்படை, வில் வீரர், அப்புறம் வாள் வீரர், ஈட்டி வீரர் இவங்கள்லாம் படையில வந்து இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது குதிரைப்படையில் இருக்கிறவங்கள என்னென்னு சொல்கிறாங்கன்னா குதிரை சேவகர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யானைப்படையில் இருக்கிற வீரர்களை ஆனையாட்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வில் வீரர்களை எப்படி சொல்கிறாங்கன்னா வில்லாளிகள்னு சொல்லுவாங்க. வாள் வீரர்களை
வாளிலர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, ஈட்டி வீரர்களை கொண்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படையில் இருக்க படை வீரர்கள் எப்படி வந்து அழைக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு சீன புவியியலாளர் வந்து சோழர்கிட்ட 60,000 போர் யானைகள் இருந்தன அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சோழர்கள் கிட்ட எண்ணற்ற கப்பல்கள் இருந்தன அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வியந்து வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க வந்து வியந்து குறிப்பிடுற அளவுக்கு சோழர்களுடைய கப்பல் படை வந்து இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, சோழருடைய படை வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர படையை வந்து கொண்டிருந்துச்சு. இதில் வந்து மூன்று பிரிவுகள் இருக்குது: காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, அப்புறம் வில் வீரர்கள், வாள் வீரர்கள், ஈட்டி வீரர்கள். இந்த மாதிரியான வீரர்கள்லாம் வந்து இருந்திருக்காங்க. இந்த குதிரைப்படையில் இருக்கவங்கள குதிரை சேவகர்னு சொல்லுவாங்க, யானைப்படையில் இருக்கவங்கள ஆணையாட்கள்னு சொல்லுவாங்க, வில் வீரர்களை வில்லாளிகள்னு சொல்கிறாங்க, வாள் வீரர்களை வாளிலர், ஈட்டி வீரர்களை கொண்டு வார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு சீன பயணி வந்து சீன புவியியலாளர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சோழர்கிட்ட 60,000 போர் யானைகள் இருந்தனன்னு அவர் அவருடைய குறிப்பில் குறிப்பிட்டிருக்காரு. அப்புறம் சோழர்கள்கிட்ட எண்ணற்ற கப்பல்கள் இருந்தன அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் வியந்து குறிப்பிடுற அளவுக்கு சோழர்களுடைய கப்பல் பலம் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் படை வீரர்களுக்கு படைப்பற்று அப்படின்ற உரிமை வந்து வழங்கப்பட்டிருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. படை வீரர்களுக்கு டேஸ் என்ற உரிமை வழங்கப்பட்டிருந்தது அப்படின்னா படைப்பற்று அப்படின்ற உரிமை வந்து வழங்கப்பட்டிருந்துச்சு. அப்புறம் தலைநகரில் படை முகாமிட்டிருந்த இடத்துக்கு என்ன வந்து பேர் அப்படின்னா படை வீடு அப்படின்னு பெயர். தலைநகரில் படை முகாமிட்டிருந்த இடத்துக்கு என்ன பேர்னா படை வீடு அப்படின்னு பேர். அப்புறம் புதிதாக சேர்க்கப்படும் பகுதிகளில், அதாவது போர் புரிஞ்சு அதில் வெற்றி அடைஞ்சு புதுசாக வந்து நாட்டுடைய பகுதிகளை வந்து சேர்த்துக்கப்படும் பார்த்தீங்களா, அந்த பகுதிகளில் அமைக்கப்பட்ட புற காவலர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த காவலர்களுடைய படைகளை எப்படி சொல்கிறாங்கன்னா நிலைப்படைகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு படை பிரிவினருடைய தலைவர் எப்படி அழைக்கப்படுறாருன்னா நாயகம் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா போக போக பின்னால படை முதலி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அப்புறம் படை தளபதி எப்படி அழைக்கப்படுறாருனா சேனாபதி, தண்டநாயகம், இந்த மாதிரியான பெயர்களில் படை தளபதி வந்து அழைக்கப்படுறாரு. அதாவது படை வீரர்களுக்கு எந்த உரிமை வந்து வழங்கப்பட்டிருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா படைப்பற்று அப்படின்ற உரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கு. அப்புறம் தலைநகரில் படை வந்து முகாமிட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த நாட்டுடைய தலைநகரில் அந்த இடத்துக்கு படை வீடு அப்படின்னு பேர்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் புதுசாக சேர்க்கப்படுற பகுதிகளில் அமைக்கப்பட்ட புற காவலர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த படைகளை நிலைப்படைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு படை பிரிவுடைய தலைவரை எப்படி சொல்கிறாங்கன்னா நாயகம் அப்படின்னு சொல்கிறாங்க. போக பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா அவரை படை முதலி அப்படின்னு அழைக்கப்பட்டார் அந்த நாயகம் அப்படிங்கிறவர். அப்புறம் படை தளபதி எப்படி அழைக்கப்படுறாங்கன்னா சேனாபதி, தண்டநாயகம் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த பேர்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது உள்ளாட்சி அமைப்பு பற்றி பார்க்கலாம். சோழர் காலத்தில் பல்வேறு உள்ளாட்சி குழுக்கள்லாம் சிறப்பாக இயங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்ன அந்த குழுக்கள் அப்படின்னா ஊரார், சபையார், நகரத்தார், அப்புறம் நாட்டார், இதெல்லாம் அந்தந்த குழுக்கள். இந்த குழுக்களுடைய அடித்தளத்தின் மேலே தான் சோழ பேரரசு வந்து பார்த்திங்கன்னா கட்டமைக்கப்பட்டிருக்கு. சரி, முதல்ல நம்ம ஊரார் பற்றி பார்க்கலாம். வேளாண்மை விரிவாக்கத்தை தொடர்ந்து கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேளாண் குடியிருப்புகள்லாம் அதிக அளவில் வந்து தோன்றுச்சு. அது வந்து ஊர் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அந்த ஊரில் நில உடைமையாளர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அந்த ஊருடைய பிரதிநிதியாக வந்து செயல்பட்டாங்க. அவங்க தான் ஊரார் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வேளாண்மை விவசாயம் வந்து விரிவடைஞ்சதை தொடர்ந்து கிராமப்புறங்களில் வேளாண் குடியிருப்புகள்லாம் அதிக அளவில் வந்து தோன்றுச்சு. அது வந்து குடியிருப்புகள்லாம் அதிக அளவு தோன்றுச்சுன்னா ஒரு இடத்துல அது வந்து ஊர் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அந்த ஊரில் நில உடைமையாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஊருடைய பிரதிநிதிகளாக செயல்பட்டாங்க. அதாவது அந்த ஊருக்கும் அரசருக்கும் இருக்கிற அந்த தொடர்புக்கு வந்து ஒருத்தர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க பிரதிநிதிகளாக வந்து செயல்பட்டாங்க. அவங்க தான் ஊரார் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இந்த ஊரார் வந்து பார்த்தீங்கன்னா கோயில்களுடைய நிர்வாகத்தையும் குளங்களுடைய பராமரிப்பையும் இந்த ஊரார் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டாங்க. அப்புறம் குளங்களில் இருந்த நீரை ஊருடைய தேவைக்கு பயன்படுத்துறதையும் இந்த ஊரார் தான் வந்து கவனிச்சுக்கிட்டாங்க. இதை தவிர வரி இந்த மாதிரியான வருவாய்களை வந்து வசூலித்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறது, அரசருடைய கட்டளையை வந்து நிறைவேற்றுறது, இந்த மாதிரியான நிர்வாக பொறுப்புகளையும் இந்த ஊரார் வந்து கவனிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஊரார். அடுத்தது சபையார். பிரம்மதேயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்களுடைய குடியிருப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிரம்மதேயம் அப்படிங்கிறது யாருடைய குடியிருப்புனா பிராமணர்களுடைய குடியிருப்பு.
பிரம்மதேயத்துடைய மையமா விளங்கிய கோயில்கள் அவற்றின் சொத்துக்கள் அவற்றை நிர்வகிப்பது பிரம்மதேய குடியிருப்புகளை பராமரிப்பது இந்த மாதிரியான பணிகளை வந்து சபைகள்லாம் மேற்கொண்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரம்மதேயத்துடைய மையமா விளங்கின கோயில்கள் அதோடைய கோயில்களுடைய சொத்துக்கள் அப்புறம் அந்த சொத்துக்களை வந்து நிர்வகிக்கிறது அப்புறம் அந்த பிரம்மதேய குடியிருப்புகளை வந்து பராமரிக்கிறது. பிரம்மதேயத்தில் வந்து யார் வந்து குடியிருக்காங்கன்னா பிராமணர்கள். இந்த பிரம்மதேய குடியிருப்புகளை பராமரிக்கிறது இந்த பணிகளை தான் வந்து பார்த்தீங்கன்னா சபைகள்லாம் மேற்கொண்டுச்சு. அப்புறம் சபையும் அரசின் பிரதிநிதியாக வந்து செயல்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஊர் மாதிரியே சபையும் அரசுடைய பிரதிநிதியாக செயல்பட்டுச்சு. அப்புறம் நிர்வாகம், நிதி, நீதி இந்த துறைகள் சார்ந்த பணிகளையும் சபை வந்து மேற்கொண்டுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நகரத்தார் பற்றி பார்க்கலாம். நகரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய குடியிருப்பாக விளங்குச்சுன்னா வணிகர்களுடைய குடியிருப்பாக விளங்குதுன்னு தான் நகரம். தங்கம் இந்த மாதிரியான உலோகப் பொருட்கள், கைவினைப் பொருட்கள், நெசவு, பானை வனைதல் இதோடைய இதில் திறமை வாய்ந்த கைவினைஞர்கள்லாம் நகரத்தில் வந்து வசித்தாங்க. நகரத்துடைய பிரதிநிதிகளாக இருந்தவங்க தான் நகரத்தார் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. நகரத்தின் பிரதிநிதிகளாக இருந்தவங்க தான் நகரத்தார் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. நகரத்தில் வந்து யார் வந்து குடியிருக்காங்கன்னா வணிகர்கள் வந்து குடியிருக்காங்க. இவங்களுடைய நிதி உதவி வந்து இந்த நகரத்தாருடைய நிதி உதவி வந்து பார்த்தீங்கன்னா கோயில்களுக்கெல்லாம் தேவைப்பட்டுச்சு. கோயில்களுடைய நிர்வாகத்தோட நகரத்தார் சீரான தொடர்பில் வந்து இருந்திருக்காங்க. அப்புறம் முதலாம் ராஜராஜனுடைய ஆட்சியில் மாமல்லபுரம் மாநகரம் அப்படின்ற குழுவால் வந்து நிர்வகிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. முதலாம் ராஜராஜனுடைய ஆட்சியில் மாமல்லபுரம் எந்த குழுவால் நிர்வகிக்கப்பட்டது அப்படின்னா மாநகரம் அப்படின்ற ஒரு குழுவால் நிர்வகிக்கப்பட்டுச்சு. அப்புறம் உள்ளூர் பொருட்கள்லாம் நகரங்கள்லேயும் வந்து பரிமாற்றம் செய்யப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பொருள்னா பிட்டு, பீங்கான், கற்பூரம், கிராம்பு, சந்தனக்கட்டை, ஏலக்காய் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரிமாற்றம் செய்யப்பட்டதாக சீன வரலாற்று குறிப்புகள் வந்து சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உள்நாட்டிலையும் கடல் கடந்தும் வணிகத்தை ஊக்குவிக்கிறதுக்காக குலோத்துங்கன் வந்து பார்த்தீங்கன்னா சுங்க வரியை வந்து நீக்கியிருக்காரு. அதாவது உள்நாட்டிலையும் கடல் கடந்தும் வணிகத்தை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக குலோத்துங்கன் சுங்க வரிகளை வந்து நீக்கியிருக்காரு. அதனால தான் இவர் குலோத்துங்கன் வந்து பார்த்தீங்கன்னா சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு அழைக்கப்படுறாருன்னு சொல்லியிருக்காங்க. குலோத்துங்கன் ஏன் வந்து சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு அழைக்கப்படுறாருன்னா உள்நாட்டிலையும் கடல் கடந்தும் வணிகத்தை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக குலோத்துங்கன் சுங்க வரியை வந்து நீக்கியிருக்காரு. அதனால தான் அவர் சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு அழைக்கப்படுறாருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாட்டார். பிரம்மதேயங்கள் நீங்களாக, பிரம்மதேயங்கள் இல்லாமல் பல ஊர்களுடைய தொகுப்பு தான் நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேளாண் வகை கிராமங்களில் நிலம் வைத்திருப்பவர்களுடைய மன்றம்தான் நாட்டார் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. வேளாண் வகை கிராமங்களில் நிலம் வச்சிருக்கவங்களுடைய மன்றம்தான் நாட்டார் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அப்புறம் சோழ அரச கட்டமைப்புடைய அடிப்படை உறுப்புகளாக இந்த நாட்டார்கள் வந்து செயல்பட்டாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கான நிர்வாகம், நிதி, நீதித்துறை இந்த மாதிரியான பணிகளை இந்த நாட்டார்கள் வந்து மேற்கொண்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நாட்டார்களுக்கு மரியாதை செலுத்துகிற நோக்கத்தில் அரசுடையான், அதாவது அரசுடையான்னா நில உரிமையாளர், அரையான் அப்படின்னா வழி நடத்துவோர் அப்படின்னு அர்த்தம், கிழவன் அப்படின்னா தலைவர் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியான பட்டங்கள் வந்து அளிக்கப்பட்டது. இதுக்கு இந்த நாட்டார்களுக்கு மரியாதை செலுத்தும் நோக்கில் இந்த பட்டங்கள்லாம் அளிக்கப்பட்டது. என்னென்ன பட்டங்கள்? ஆசுடையான் அப்படின்னா நில உரிமையாளர் அப்படின்னு அர்த்தம். ஆசுடையான்னா நில உரிமையாளர் நோட் பண்ணிக்கோங்க. அரையன் அப்படின்னா வழி நடத்துவோர் அப்படின்னு அர்த்தம். கிழவன் அப்படின்னா தலைவர் அப்படின்னு அர்த்தம். இந்த பட்டங்களை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா உள்ளாட்சி தேர்தல்களும் உத்திரமேரூர் கல்வெட்டுகளும். உத்திரமேரூர் கல்வெட்டில் என்ன வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பிரம்மதேயம். பிரம்மதேயம் அப்படின்னா என்னென்னா பிராமணர்களுக்கு வரிவிலக்கோடு அளிக்கப்பட்ட நிலத்தை தான் பிரம்மதேயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிரம்மதேயங்களில் ஒன்றாக இருந்த உத்திரமேரூரில், அதாவது இந்த உத்திரமேரூர் அப்படிங்கிறது பிரம்மதேயங்களில் ஒன்று. பிரம்மதேயங்களில் ஒன்றாக இருந்த உத்திரமேரூரில் கிடைச்ச ரெண்டு கல்வெட்டு குறிப்புகள் மூலமாக சோழர் கால உள்ளாட்சி தேர்தல் முறையை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. இந்த கல்வெட்டு இருக்குது பார்த்தீங்களா, உத்திரமேரூர் கல்வெட்டு, இது எந்த காலகட்டத்தை சார்ந்ததுன்னா பொது ஆண்டு 1919லையும் 1929லையும் சார்ந்தது. அப்புறம் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பிராமண குடியிருப்புக்கான பணிகளை மேற்கொள்வதற்கு, இது வந்து பிரம்மதேயம் அப்படிங்கிறது பிராமணர்களுக்கு வரிவிலக்கோடு அளிக்கப்பட்ட நிலம் சரியா, அந்த பிராமண குடியிருப்புகளுக்கான வேலைகளை மேற்கொள்றதுக்கு வெவ்வேறு குழுக்களை சார்ந்த உறுப்பினர்களை தேர்வு செய்யணும். இந்த தேர்வு செய்யும் முறையை வந்து இது தெரிவிக்குது.
அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா கிராமம் 30 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு உறுப்பினரை வந்து தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த உறுப்பினர்கள் எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு குழுக்களை வந்து உருவாக்குவாங்க. என்னென்ன குழுக்களை உருவாக்குவாங்கன்னா பொதுப்பணிக்குழு, குளங்களுக்கான குழு, தோட்டங்களுக்கான குழு, பஞ்ச நிவாரண குழு, தங்கம் தொடர்பான குழு. இந்த குழுக்களை வந்து இந்த உறுப்பினர்கள்லாம் உருவாக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உறுப்பினராக போட்டியிடுறாங்க பார்த்தீங்களா, இவங்களுடைய தகுதிகள்லாம் தெளிவாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா ஆண்கள் மட்டும்தான் தேர்தலில் போட்டியிட முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் போட்டியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசுக்கு மேலே இருக்கணும், 75 வயசுக்கு கீழே உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சொத்தும் சொந்த வீடும் உடையவராக இருக்கணும் இதில் போட்டியிடுறவங்க. அப்புறம் வேதங்கள்லையும் பாஷ்யங்கள்லையும் நல்ல கற்று தேர்ந்தவர்களாக இருக்கணும் இந்த தேர்தலில் வந்து போட்டியிடுறவங்க. அப்புறம் ஒரு பிரிவில் போட்டியிடக்கூடிய அனைவருடைய பெயர்களும் தனித்தனி பனை ஓலைகளில் எழுதப்பட்டு அதெல்லாம் ஒரு பானையில் வந்து இடப்படும். அதாவது இந்த குடவோலை முறைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த முறையில் தான் வந்து இங்கே தேர்தல் வந்து நடத்த போகிறாங்க. ஒரு பிரிவில் போட்டியிடக்கூடிய எல்லாத்துடைய பேரும் தனித்தனி ஓலையில் வந்து எழுதி அதெல்லாம் ஒரு பானையில் வந்து போடுவாங்க. பானையில் போட்டு அந்த சபையில் வயசில் மூத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை வந்து கூப்பிட்டு பானையில இருந்து ஒரு ஓலையை வந்து எடுக்க சொல்லி சொல்லுவார். அந்த சின்ன பையன் எடுக்கிற ஓலையில் இருக்கிற பேருக்குரியவர் தான் உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரமேரூர் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. எதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா சோழர் கால உள்ளாட்சி தேர்தல் முறையை பற்றி தான் இந்த உத்தரமேரூர் கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது பொருளாதாரம். முதல்ல வேளாண்மை. சோழர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட மிகப்பெரிய வளர்ச்சிகளில் ஒன்று வேளாண்மை விரிவாக்கம். சோழர் காலகட்டத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய வளர்ச்சிகளில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வேளாண்மை விரிவாக்கம் தான். அப்புறம் வேளாண்மையில் கிடைச்ச இந்த கூடுதல் வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா நிலவரியாக சோழ அரசுக்கு வந்து போய் சேர்ந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நில வருவாய் நிர்வாகத்துக்குன்னு தனியாக ஒரு துறை வந்து பார்த்தீங்கன்னா இயங்குச்சு. அந்த துறையோட பெயர் என்ன அப்படின்னா புறவு வரி திணைக்களம் அப்படின்ற ஒரு துறை வந்து இயங்குச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த துறையோட பெயர் புறவு வரி திணைக்களம். இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த புறவு வரி திணைக்களத்துடைய தலைவர் என்னென்னு அழைக்கப்பட்டார்னா புறவு வரி திணைக்கள நாயகம் அப்படின்னு அழைக்கப்பட்டார்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நில வருவாயும் நில அளவையும். முதலாம் ராஜராஜன், முதலாம் குலோத்துங்கன், மூன்றாம் குலோத்துங்கன் இந்த மாதிரியான சோழ அரசர்கள் நிலங்களை வகைப்படுத்தி அளவீடு செஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி வரிகளை விதிச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. யார் யாருன்னா முதலாம் ராஜராஜன், முதலாம் குலோத்துங்கன், அப்புறம் மூன்றாம் குலோத்துங்கன் இந்த சோழ அரசர்கள்லாம். நில அளவீடு பணியில் நில அளவீடு வேலையில் ஈடுபட்டவர்களை வந்து பார்த்தீங்கன்னா நாடு வகை செய்கிற அப்படின்னு குறிப்பிடப்பட்டார்கள்னு சொல்லியிருக்காங்க. சோழர் காலத்தில் நில அளவீடு பணியில் ஈடுபட்டவர்கள் எப்படி வந்து குறிப்பிடப்படுறாங்கன்னா நாடு வகை செய்கிற அப்படின்னு குறிப்பிடப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. நில அளவீடு செய்ய எதை அதை வந்து எந்தெந்த அலகுகளை வந்து பயன்படுத்தினாங்க, எந்தெந்த அலகுகள் பழக்கில் இருந்துச்சுன்னா குழி, மா, விழி, பட்டி, பாடகம் இந்த மாதிரியான அலகுகள்லாம் வழக்கில் இருந்துச்சு நில அளவீடு செய்யறதுக்கு. அப்புறம் இறை காணிக்கடன், இறை கட்டின காணிக்கடன், கடமை உள்ளிட்ட பல வரிகள்லாம் விதிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு வரி வந்து பார்த்தீங்கன்னா குடிமை வரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த குடிமை வரி அப்படின்னா என்னென்னா நிலத்தை குத்தகைக்கு எடுத்து வேளாண்மை செஞ்சு அதில் விவசாயம் செஞ்சு அரசாங்கத்துக்கும் அந்த நில உடைமையாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட இருந்து தான் வந்து குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்கிறாங்க, அவங்களுக்கும் செலுத்திய வரியை தான் இந்த குடிமை வரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அரசாங்கத்துக்கும் அந்த நில உடைமையாளர்களுக்கும் செலுத்தின வரி தான் இந்த குடிமை வரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த நில உடைமையாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் உடையான், அரையன், கிழவர் இந்த மாதிரியான மரியாதைக்குரிய பட்டங்களை வந்து பெற்றிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் அரசரும் உள்ளூர் தலைவர்களும் ஒப்படி அப்படின்ற வரியை வந்து வசூலிச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒப்படி அப்படின்ற வரியை வந்து யார் வசூலிச்சாங்கன்னா அரசரும் உள்ளூர் தலைவர்களும் இந்த ஒப்படி அப்படின்ற வரியை வந்து வசூலிச்சிருக்காங்க. அப்புறம் விளைபொருளாக செலுத்தப்பட்ட வரி, அதாவது இந்த விளைபொருட்கள் இந்த தானியங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நெல் இந்த மாதிரியான தானியங்களாக செலுத்தப்பட்ட வரியை இறை கட்டின நெல் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டுச்சு. தானியங்களாக செலுத்தப்பட்ட அதாவது விளைபொருட்களாக செலுத்தப்பட்ட வரியை இறை கட்டின நெல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இந்த வரிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் காவிரி சமவெளி பகுதியில் தான் வந்து நடைமுறையில் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மற்ற தொலைதூர பகுதிகளில் இந்த வரி வந்து நடைமுறையில் இல்லை, இந்த விளைபொருளாக செலுத்தப்பட்ட வரி. ஏன்னா
காவிரி அந்த சமவெளி பகுதி இருக்குது பார்த்தீங்களா, காவிரி சமவெளி பகுதி அங்கே தான் வந்து வேளாண்மை நல்லா இருக்கும், மற்ற தூரத்து பகுதியில் வந்து நல்லா இருக்காது. அதனால் இந்த விளைபொருளாக செலுத்தப்பட்ட வரி, இந்த இறை கட்டின நெல் வந்து அந்த காவிரி பகுதியில் மட்டும்தான் நடைமுறையில் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஊர் மட்டத்தில் வரிகளை வந்து வசூலித்து அரசருக்கு செலுத்தும் பொறுப்பு ஊரார் பொறுப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஊரார் அப்புறம் நாட்டார் பற்றி முன்னாடியே பார்த்தோம். ஊருக்குள்ள வரியை வசூலித்து அரசுக்கு வந்து செலுத்துகிற பிரதிநிதிகள் வந்து ஊரார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது நாடு மட்டத்தில் இந்த பொறுப்பை வந்து செய்கிறவங்க நாட்டார் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. வரியாக வசூலிக்கப்பட்ட நெல் அதாவது களம் அப்படின்ற அலகின் அடிப்படையில் வசூலிக்கப்பட்டுச்சு. வரியாக வசூலிக்கப்பட்ட நெல் வந்து பார்த்தீங்கன்னா களம் அப்படின்ற அலகோட அடிப்படையில் வசூலிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஒரு களம் அப்படிங்கிறது எத்தனை கிலோனா 28 கிலோன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு களம்ங்கிறது 28 கிலோ, அதாவது 28 கிலோ நெல். முதலாம் ராஜராஜன் வந்து பார்த்தீங்கன்னா வரி வசூலை முறைப்படுத்தியிருக்காரு. எப்படி வந்து முறைப்படுத்தியிருக்காருன்னா, ஒரு வேலி நிலத்துக்கு 100 களம் வரியாக வசூலிக்கப்பட்டுச்சு. ஒரு வேலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6.5 ஏக்கர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேலிக்கு 100 களம் நெல் வந்து வசூலிக்கப்பட்டுச்சு. ஒரு களம்ங்கிறது 28 கிலோ. வேலியோடைய அளவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மண் வளம் அப்புறம் போகங்கள் இதை பொறுத்து மாறுபடும்னு சொல்லியிருக்காங்க வேலியோடைய அளவு. அடுத்தது பாசனம். சோழ நாடு வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை மூலமாக அதிக வருவாய் ஈட்டும் அரசாக இருந்துச்சு. சோழ நாடு விவசாயம் மூலமாக அதிக வருவாய் ஈட்டுற நாடாக இருந்துச்சு. அதனால் வடி வாய்க்கால் அப்படின்ற குறுக்கு மருக்கான கால்வாய்கள் மழை நீரை சேமித்து வைக்கிறதுக்கு இந்த காவிரி வடிநில பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பயன்பட்டுச்சு. இந்த வடினா என்னென்னா நீர் வடக்கு தெற்க ஓடுறதான் வடி. வாய்க்கால் அப்படின்னா நீர் வந்து கிழக்கு மேற்க ஓடுறதான் இது வாய்க்கால். வடி அப்படிங்கிறது வடிகாலாக நீரை வந்து வெளியேற்றும். வடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீரை வந்து வெளியேற்றும். வாய்க்கால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீரை கொண்டு வரதையும் வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த வடி வாய்க்கால் அப்படிங்கிறது. அப்புறம் இங்கே கீழே வந்து பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் மேற்கொண்ட பாசன பணி பற்றி பார்க்க போகிறோம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்க ஏரியில் வெள்ளம் ஏற்படுறத தடுக்கிற நோக்கத்தோட 16 மைல் நீளமுள்ள ஒரு உறுதியான கட்டுமானத்தை ராஜேந்திர சோழன் வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பியிருக்காரு. இதை ராஜேந்திர சோழன் எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னா, ஜலமய ஜெயஸ்தம்பம் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாரு. இந்த ஜலமய ஜெயஸ்தம்பத்துக்கு என்ன பொருள் அப்படின்னா, நீரில் கிடைத்த வெற்றியின் நினைவாக எழுப்பிய தூண் அப்படின்னு பொருள்னு அர்த்தம். இந்த ஜலமய ஜெயஸ்தம்பத்துக்கு என்ன பொருள்னா, நீரில் கிடைத்த வெற்றியின் நினைவாக எழுப்பிய தூண் அப்படின்னு பொருள். 100 வருஷத்துக்கு அப்புறமா இந்த இடத்துக்கு வந்த அரேபிய வரலாற்று ஆசிரியர் யாருன்னா அல்பிரடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டுமான அமைப்பை பார்த்து வியந்தாரு. வியந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் மக்கள் இதை பார்த்து வியப்படைவாங்க, ஆனால் இதை அவங்களால விவரிக்க முடியாது. இந்த மாதிரியான ஒன்றை எங்கள் மக்களால் கட்டவும் முடியாது அப்படின்னு அல்பிரடி வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சுருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சான்று வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சான்று. அப்புறம் இந்த வடி வாய்க்கால் இந்த அமைப்பு முறை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எல்லா நிலத்துக்கும் நீர் வந்து நல்லா சீராக செல்றதுக்கு வந்து உதவுச்சு இந்த வடி வாய்க்கால் அமைப்பு. அப்புறம் பல கால்வாய்களுக்கு அரசர்கள் அரசிகள் கடவுள்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டாக என்னென்ன பேர்கள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், உத்தம சோழன் வாய்க்கால், பஞ்சவன் மாதேவி வாய்க்கால், கணபதி வாய்க்கால், இதை வந்து சொல்லலான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பாருங்கள், சோழர் கல்வெட்டு குறிப்புகள் சில பெரிய பாசன ஏரிகளை வந்து குறிப்பிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. சோழர் கல்வெட்டு குறிப்புகள் சில பெரிய பாசன ஏரிகளை வந்து குறிப்பிடுது. என்னென்ன ஏரிகளை வந்து குறிப்பிடுதுன்னா, சோழ வாரிதி, கலியநேரி, அப்புறம் பல்லவர்களால் உருவாக்கப்பட்ட வைரமேக தடாகம், அப்புறம் பாகூர் பெரிய ஏரி, ராஜேந்திர சோழ பேரேரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுகள். அதாவது சோழர் கல்வெட்டு குறிப்புகளில் சில பெரிய பெரிய பாசன ஏரிகளை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் தான் அந்த பெரிய பாசன ஏரிகள். அடுத்தது நீர் மேலாண்மை. பல வகையான நீர் உரிமைகள்லாம் வந்து நிலவுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஏரியிலிருந்தும் கிணத்துலேருந்தும் எடுக்கிற நீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீருடைய பங்கை இந்த உரிமைகள்லாம் வந்து முறைப்படுத்துச்சு. அப்புறம் கால்வாய்களை வந்து ஆழப்படுத்துறது, அகலப்படுத்துறது, பாசன அமைப்பை வந்து பழுதுபார்க்கறது, இந்த பொறுப்பும் இந்த உரிமைகள்லாம் வந்து அடங்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீரை பங்கீடு செய்வது நிற்கின்றவாறு என்று குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நிற்கின்றவாறு அப்படின்னா
பங்கீடு செய்யப்பட்ட படியான நீருடைய அளவு தான் நிற்கின்றவாறு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. நீரை பங்கீடு செய்வது எப்படி குறிப்பிடப்பட்டது அப்படின்னா நிற்கின்றவாறு அப்படின்னு குறிப்பிடப்பட்டது. அப்புறம் குமிழ் குமிழ்னா மதகு அப்படின்னு அர்த்தம், தலைவாய்னா தலைமடை அப்படின்னு அர்த்தம். மதகு தலைமடை இது வழியாக நீர் வந்து பார்த்தீங்கன்னா திறந்து விடப்பட்டிருக்கு. அப்புறம் ஊருக்கு பொதுவான குளம் எப்படி அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா எங்கள் குளம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஊருக்கு பொதுவான குளம் எப்படி அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா எங்கள் குளம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அப்புறம் சோழர் காலத்தில் கிராம சபைகள் இந்த பாசன குளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாசன குளங்களை பழுது பார்க்கறதுக்காக ஏரி ஆயம் அப்படின்ற வரியை வந்து வசூலிச்சிருக்காங்க. சோழர் காலத்தில் கிராம சபைகள் பாசன குளங்களை பழுது பார்க்க என்ன வரி வந்து வசூலித்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏரி ஆயம். இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குளங்கள்லேயும் ஆறுகள்லேயும் இருந்து மதகு அல்லது தலைமடை வழியாக நீரை வந்து திறந்து விடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில சிறப்பு குழுக்கள் வந்து இருந்தன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன குழுக்கள்னா தலைவாயர், தலைவாய் சான்றார், அப்புறம் ஏரி அறையர்கள். இந்த மாதிரியான சிறப்பு குழுக்கள்லாம் இருந்திருக்கு. எதுக்குன்னா குளங்கள்ல இருந்தும் அந்த ஆறுகள்ல இருந்தும் மதகு அல்லது தலைமடை வழியாக நீரை வந்து திறந்து விடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்காக சில சிறப்பு குழுக்கள்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் தான் இந்த குழுக்கள். அப்புறம் குளத்துக்கு பொறுப்பான மக்கள் குழு வந்து எப்படி அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா குளத்தார் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. குளத்துக்கு பொறுப்பான மக்கள் குழு எப்படி வந்து அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா குளத்தார் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அடுத்தது சமூகமும் அதன் கட்டமைப்பும் பார்க்கலாம். பிரம்மதேய குடியிருப்புகளில், அதாவது பிரம்மதேய குடியிருப்புனா பிராமணர்களுடைய குடியிருப்புகளில் உயர் தகுதி நிலையில் இருந்த நில உடைமையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மதேய கிழவர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. பிரம்மதேய குடியிருப்புகளில் உயர் தகுதி நிலையில் இருந்த நில உடைமையாளர்கள் எப்படி அழைக்கப்பட்டனர் அப்படின்னா பிரம்மதேய கிழவர் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டாங்க. இவங்களுடைய நிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலவரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கொடை அளிக்கப்பட்ட கோயில்கள் தேவதானம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நிலக்கொடை அளிக்கப்பட்ட கோயில்கள் எப்படி அழைக்கப்பட்டுச்சுன்னா தேவதானம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கும் இந்த பிரம்மதேயம் இருக்குது பார்த்தீங்களா பிராமணர்களுடைய நிலங்கள், அது மாதிரி இதுக்கும் வரி விலக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. நில உடைமையாளர்களுடைய நிலங்கள்லையும் பிராமணர்களுடைய நிலங்கள்லையும் உளுகுடி அப்படின்ற குத்தகைதாரர்கள் வேளாண் வேலையை வந்து மேற்கொண்டனர்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. நில உடைமையாளர்களுடைய நிலங்கள்லையும் பிராமணர்களுடைய நிலங்கள்லையும் யார் வந்து வேளாண் வேலையை வந்து மேற்கொண்டனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா உளுகுடி அப்படின்ற குத்தகைதாரர்கள். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக நிலம் இல்லை. இந்த உளுகுடி அப்படின்ற குத்தகைதாரர்களுக்கு சொந்தமாக நிலங்கள் வந்து கிடையாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நில உடைமையாளர்களுடைய விளைச்சல் வந்து வருது பார்த்தீங்களா, அந்த விளைச்சலில் இருக்க மேல்வாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நில உடைமையாளர்கள் வந்து எடுத்துக்குவாங்க. உளுகுடிகளை வந்து பார்த்தீங்கன்னா கீழ்வாரத்தை வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேல்வாரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிக பங்கு, கீழ்வாரம் அப்படிங்கிறது குறைவான பங்கை வந்து உளுகுடிகள் எடுத்துக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சமூக படிநிலையில் அடிமட்டத்தில் உழைப்பாளிகளும் அடிமைகளும் இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் சமூகம் இந்த விவசாய சமூகம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வெளியே ஆயுதம் தரித்த வீரர்கள், அப்புறம் கைவினைஞர்கள், வணிகர்கள், அப்புறம் கால்நடை வளர்க்குறவங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே பழங்குடிகளும் காட்டில் வசித்த மக்களும் வந்து இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சமூகமும் அதன் கட்டமைப்பும். அடுத்தது மதம். சோழ அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர சைவர்கள் ஆவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோழ அரசர்கள் தீவிர சைவர்கள். முதலாம் பராந்தகனும் உத்தம சோழனும் சைவ சமயத்தை வளர்க்கறதுக்காக நிதி உதவியும் நிலக்கொடையும் கொடுத்துருக்காங்க. யார் யார்? முதலாம் பராந்தகன் அப்புறம் உத்தம சோழன். இவங்களுடைய பீரியட் வந்து 907ல இருந்து 970 வரைக்கும். அப்புறம் தஞ்சை பிரகதீஸ்வரர் பெருவுடையார் கோயிலில் இருக்க ஒரு சுவரோவியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜனும் அவருடைய மனைவியும் சிவனை வணங்குறதா சித்தரிக்கப்பட்டிருக்கு. எங்கே? தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில். அப்புறம் சிவபாத சேகரன் அப்படிங்கிறது முதலாம் ராஜராஜனுக்குரிய பட்டங்களில் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. சிவபாத சேகரன் அப்படிங்கிறது யாருக்குரிய பட்டங்களில் ஒன்று அப்படின்னா முதலாம் ராஜராஜனுக்குரிய பட்டங்களில் ஒன்று. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த சிவபாத சேகரனுக்கு என்ன அர்த்தம்னா சிவனுடைய பாதங்களை இருக்க பற்றியவன் அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம், இந்த சிவபாத சேகரன் அப்படிங்கிறதுக்கு. இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் மேம்படுத்தப்பட்ட தத்துவமாக சைவ சித்தாந்தம் வந்து உருவாச்சுன்னு சொல்லியிருக்காங்க.
இந்த சித்தாந்தம் சைவ சித்தாந்தம். அதனால இந்த சைவ சித்தாந்தத்துடைய அடிப்படையில் சிவஞான போதம் அப்படின்ற ஒரு நூல் வந்து இயற்றப்பட்டுச்சு. யாரால இயற்றப்பட்டுச்சு அப்படின்னா மெய்கண்டரால இயற்றப்பட்டுச்சு. சைவ சித்தாந்தத்தோட அடிப்படையில் இயற்றப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிவஞான போதகம், போதம். சரிங்களா, இந்த நூலை இயற்றவர் இயற்றியவர் யாருன்னா மெய்காண்டர். நோட் பண்ணிக்கோங்க. சிற்பங்கள் ஓவியங்களில் திரிபுராந்தகன் அப்படின்ற வடிவத்தில் சிவனை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறாரு. இது வந்து சிவனுக்கு போர் வீரருக்குரிய ஒரு கூரை வந்து வழங்கியது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திரிபுராந்தகன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அசுரர்களின் மூன்று மாய நகரங்களை அழித்தவராக புராணங்களில் கூறப்படுபவர் தான் இந்த திரிபுராந்தகன் அப்படிங்கிறது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நடராஜன் அல்லது ஆடல் வல்லன், ஆடல் வல்லன்னா நடனங்களின் அரசர் அப்படின்னு அர்த்தம். ஆடல் வல்லன் இந்த மாதிரியான வடிவங்களில் சிவன் வந்து பார்த்தீங்கன்னா சித்தரிக்கப்பட்டிருக்காரு. இது வந்து நாயன்மார்கள் எழுதின பாடலோடு இணைந்து தமிழில் இசை நடனம் நாடகம் இதோடைய மைய கருவாட்சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்பியாண்டார் நம்பி சைவ சமய நூலை மீட்டெடுத்து திருமுறை அப்படின்ற பெயரில் தொகுத்து வரிசைப்படுத்தியிருக்காரு. திருமுறையை தொகுத்தவர் யார் அப்படின்னா நம்பியாண்டாள் நம்பி. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் திருமுறைகளை ஓதுறதுக்கு ஒருத்தர் பதிகம் பாடுவர் அப்படின்னு ஆட்கள்லாம் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. பாடலை பாடுறவங்களை வந்து விண்ணப்பம் செய்வோர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. பாடல் பாடுவோர் எப்படி அழைக்கப்பட்டனர் அப்படின்னா விண்ணப்பம் செய்வோர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அடுத்தது கோயில்கள். தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் இந்த மாதிரியான இடங்களில் இந்த அரசர்களால் எழுப்பப்பட்ட கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கால கட்டுமானம், ஓவியம், சிற்பம், சிலை வடித்தல் இந்த மாதிரியான கலைகளுடைய களஞ்சியமாக விளங்குது இந்த கோயில்கள்லாம். அப்புறம் அரசர்கள் புதைக்கப்படும் இடங்களில் கோயில் எழுப்பும் வழக்கமும் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை என்னென்னு சொல்கிறாங்கன்னா பள்ளிப்படை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அரசர்கள் புதைக்கப்படும் இடங்களில் கோயில்கள் எழுப்பும் வழக்கம் இருந்தது. அதை எப்படி வந்து சொல்கிறாங்கன்னா பள்ளிப்படை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சமூக நிறுவனமாக கோயில். சோழர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோயில்கள் சமூக திருவிழாக்களாக ஒரு சமூக திருவிழாக்களுக்கான ஒரு களமாக மாறி சமூக நிறுவனமாக இயங்குச்சு கோயில்கள்லாம். அப்புறம் கோயிரமர், கோயில் கணக்கு, கோயில் கணக்கு வந்து கோயில் கணக்காளர், தேவக்கன்னிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கடவுளின் பிரதிநிதி, ஸ்ரீ வைஷ்ணவர், அப்புறம் கண்டேசர், கண்டேசர் அப்படின்னா கோயில் மேலாளர், அப்புறம் மற்றவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் முதல்நிலை கோயில் அதிகாரிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவங்களை எல்லாத்தையும். அப்புறம் முதலாம் ராஜராஜனுடைய வாழ்க்கையை சித்தரிக்கும் நாடகம் எது அப்படின்னா ராஜராஜ நாடகம். இதை நோட் பண்ணிக்கோங்க. முதலாம் ராஜராஜனுடைய வாழ்க்கையை சித்தரிக்கும் நாடகம் எதுன்னா ராஜராஜ நாடகம். அப்புறம் கோயில்களில் பாடப்பட்ட வழிபாட்டு பாடல்கள் வாய்மொழி கல்வியை வளர்த்ததா கூறப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வாய்மொழி கல்வியை வளர்த்ததா எது வந்து கூறப்படுதுன்னா இந்த கோயில்களில் பாடப்பட்ட வழிபாட்டு பாடல்கள். அப்புறம் குடக்கூத்து, சாக்கைக்கூத்து இந்த மாதிரியான மரபு நடனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியங்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. எந்த கோவிலில் அப்படின்னா கீழப்பழுவூர், அப்புறம் திருவெற்றியூர் இந்த கோயில்களில். இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் நிருத்தியம், கர்ணம் இந்த மாதிரியான நடன கடைகள்லாம் சிற்ப வடிவில் வந்து காட்டப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் நிருத்தியம், கர்ணம் இந்த மாதிரியான நடன நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா சிற்ப வடிவில் காட்டப்பட்டிருக்கு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேய்ச்சல தொழிலாக கொண்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பக்தியை வெளிப்படுத்துகிற விதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோயில்களுடைய அணையா விளக்குகளை பராமரிக்கிறதுக்காக கால்நடைகளை வந்து கொடையாக வழங்கியிருக்காங்க இந்த மேய்ச்சல் தொழிலை மேற்கொண்டவங்க. அப்புறம் எண்ணெய் ஆட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா சங்கரப்பாடியார் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. சங்கரப்பாடியார் அப்படின்னு யார் அழைக்கப்பட்டாங்கன்னா எண்ணெய் ஆட்டுபவர்கள் தான் சங்கரப்பாடியார் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இவங்க வந்து கோயிலுக்கு வந்து எண்ணெய் வழங்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் பஞ்சகாலத்தில் இந்த சங்கரப்பாடியார் அப்படிங்கிறவங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அவங்களே கோயில் அடிமைகளாக விற்றுக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் கடன் வழங்குதல், அறக்குடைகளையும் நன்கொடைகளையும் வழங்குறது, பெறது இந்த மாதிரியான செயல்பாடுல வந்து ஈடுபட்டதுனால கோயில் வந்து பார்த்தீங்கன்னா வங்கி மாதிரி செயல்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கோயிலுடைய வரவு செலவு கணக்குகள் தணிக்கை செய்யப்பட்டுச்சு. இந்த தணிக்கையாளர்கள்லாம் எப்படி அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா கோயில் கணக்கு அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. நோட் பண்ணிக்கோங்க. கோயிலின் வரவு செலவு கணக்குகள் தணிக்கை செய்யப்பட்டுச்சு. இந்த தணிக்கையாளர்கள் எப்படி அழைக்கப்பட்டாங்கன்னா கோயில் கணக்குன்னு அழைக்கப்பட்டாங்க. அடுத்தது கங்கை கொண்ட சோழபுரம்.
முதலாம் ராஜேந்திர சோழனுடைய வட இந்திய வெற்றியோட நினைவாக தான் தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரியே கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு கோயில் வந்து கட்டினாரு முதலாம் ராஜேந்திர சோழன். முதலாம் ராஜேந்திர சோழன் சோழகங்கம் அப்படின்னு புதிய பாசன ஏரிய தலைநகர் பக்கத்தில் வந்து உருவாக்கியிருக்காரு. இது எப்படி வந்து அழைக்கப்படுதுன்னா ஜலஸ்தம்பம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா நீர் தூண் அப்படின்னு அர்த்தம். ராஜேந்திர சோழன் சோழகங்கம் அப்படின்ற புதிய பாசன ஏரியை தலைநகர் பக்கத்தில் வந்து உருவாக்கியிருக்காரு. இது ஜலஸ்தம்பம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா நீர் தூண் அப்படின்னு அர்த்தம். கங்கை கொண்ட சோழபுரம் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும் சோழ அரசர்கள் முடிசூடும் இடமாகவும் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இங்கே பாருங்க, பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெருவுடையார் பிரகதீஸ்வரர் கோயில் பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ராஜராஜேஸ்வரம் பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுற தஞ்சாவூர் பெரிய கோயில், தஞ்சை பெரிய கோயிலுடைய கட்டிடக்கலை, ஓவியம், சிற்பம், சிலைவடித்தல் இந்த மாதிரியான கலைகளுக்கு தன்னிகரற்ற எடுத்துக்காட்டாக விளங்குது தஞ்சை பெரிய கோயில். ராஜராஜனுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு தஞ்சை பெரிய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தமான சட்ட அங்கீகாரமாக இருக்குது. இந்த கோயிலுடைய தஞ்சை பெரிய கோயிலுடைய கருவறை மேலே அமைக்கப்பட்டிருக்க விமானம் வந்து பார்த்தீங்கன்னா 80 டன் எடை கொண்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கல்லால் ஆனது. அப்புறம் தஞ்சை பெரிய கோயிலுடைய கருவறையின் வெளி சுவர்களில் பொறிக்கப்பட்டிருக்க லக்ஷ்மி, விஷ்ணு, அர்த்தநாரீஸ்வரர், பிச்சாடனர், பிச்சாடனர் அப்படின்னா பிச்சை எடுக்கும் கோலத்தில் உள்ள சிவன், இந்த உருவங்கள்லாம் சிறப்பு அம்சங்கள்னு சொல்லியிருக்காங்க தஞ்சை பெரிய கோயிலுக்கு. அப்புறம் புராணங்கள்லேயும் காவியங்கள்லேயும் வர காட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுவரோவியமாகவும் குறும் சிற்பமாகவும் தஞ்சை பெரிய கோவில் சுவர்களில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் நடன பெண்கள், இசைக்கலைஞர்கள், இசை ஆசிரியர்கள் அப்புறம் இவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாடு அப்படின்ற பகுதியை சார்ந்த குடியிருப்பிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு கோயிலோட வந்து இணைக்கப்பட்டிருக்காங்க இந்த நடன பெண்கள், இசைக்கலைஞர்கள், இசை ஆசிரியர்கள் இவங்கள்லாம். அப்புறம் கோயில்களில் பக்தி பாடல்களை பாடுறதுக்காக பாடகர்கள்லாம் நியமிக்கப்பட்டிருக்காங்க தஞ்சை பெரிய கோவிலில். அப்புறம் இங்கே பாருங்கள், இதுதான் அனுக்கிரக மூர்த்தி கங்கை கொண்ட சோழபுரத்தில். கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் கருவறையுடைய வெளிப்புற சுவர் மாடங்களில் இடம்பெற்றிருக்க அர்த்தநாரீஸ்வரர், துர்கா, விஷ்ணு, சூரியன் அப்புறம் சண்டேச அனுக்கிரக மூர்த்தி இந்த கடவுள்களுடைய சிலைகள்லாம் ரொம்பவும் சிறப்பு மிக்கது கங்கை கொண்ட சோழபுரத்தில். அப்புறம் இங்கே வந்து பாருங்கள், அடுத்தது தாராசுரம் கோயில் பற்றி பார்க்கலாம். இரண்டாம் ராஜராஜனால் கட்டப்பட்ட தாராசுரம் கோயில் சோழர் கால கட்டுமான கலைக்கு இன்னொரு சிறந்த உதாரணம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இரண்டாம் ராஜராஜனுடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1146லேருந்து 1172 வரைக்கும். இந்த காலகட்டத்தில் இரண்டாம் ராஜராஜனால் கட்டப்பட்ட தாராசுரம் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சோழர் கால கட்டுமான கலைக்கு ஒரு சிறந்த உதாரணம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலுடைய கருவறை சுவர் தளத்தில் பெரிய புராண நிகழ்வுகள்லாம் குறுஞ்சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் நாயன்மார்களில் முதல் நால்வரில் ஒருவர் யார், சுந்தரர். சுந்தரருடைய கதையை சித்தரிக்கும் சுவர் ஓவியமும் தாராசுரம் கோயிலில் வந்து இருக்கு. அப்புறம் அரசு நிர்வாகத்தில் சேக்கிழார் செல்வாக்கு பெற்றிருந்ததை இந்த ஓவியம் ஏற்பளிப்பு செய்கிறதா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வணிகம். அஞ்சு வண்ணத்தார், மணி கிராமத்தார் அப்படின்னு ரெண்டு வணிக குழுக்கள் வந்து இருந்திருக்கு. அஞ்சு வண்ணத்தார் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூதர், கிறிஸ்துவர், இஸ்லாமியர்கள் இந்த மாதிரியான மேற்கு ஆசியர்களை வந்து கொண்டிருந்தது இந்த அஞ்சு வண்ணத்தார் அப்படின்ற குழு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடல்வழி வணிகர்கள். இந்த அஞ்சு வண்ணத்தார் அப்படிங்கிறவங்க கடல்வழி வணிகர்கள். அப்புறம் உள்நாட்டு வணிகம் செய்தவங்க தான் இந்த மணி கிராமத்தார் அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க. அப்புறம் இந்த மணி கிராமத்தார்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடும்பாலூர், உறையூர், கோவில்பட்டி, பிரான்மலை இந்த மாதிரியான நாட்டில் இருக்க உட்புற நகரங்களை வசித்தவங்க தான் இந்த மணி கிராமத்தார் அப்படிங்கிறவங்க. காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வணிக குழுவும் ஒன்றா சேர்ந்து 500வர், 1500வர், அப்புறம் வளஞ்சியர் இந்த மாதிரியான பெயர்களோட செயல்பட்டாங்க. அப்புறம் இவங்களுடைய தலைமை வணிக குழு எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகாவில் இருக்க ஐஹோல் அப்படின்ற இடத்துல வந்து இயங்குச்சு இவங்களுடைய தலைமை வணிக குழு. 500வர் வணிக குழு மேற்கொண்ட கடல் கடந்த வணிகம் எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வந்து நடைபெற்றுச்சு. அப்புறம் முனை சந்தை எங்கே இருக்குது, புதுக்கோட்டை, மயிலாப்பூர், திருவெற்றியூர் எங்கே இருக்குது, சென்னை, நாகப்பட்டினம், விசாகப்பட்டினம், கிருஷ்ணப்பட்டினம் இது எங்கே இருக்குன்னா தெற்கு நெல்லூரில். இந்த இடங்கள் எல்லாம்
கடல் வணிக குழுக்களுடைய மையங்களாக மாறுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த இடங்கள் எல்லாம். அப்புறம் வளஞ்சியர் குழு வெட்டிய 500 பேரேரி அப்படின்ற பாசன ஏரி வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, வளஞ்சியார் குழு வெட்டிய எந்த பாசன ஏரி புதுக்கோட்டையில் இருக்குன்னா 500 பேரேரி அப்படின்ற ஏரி, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கல்வி புரவலர்களாக சோழர். சோழ அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி புரவலர்களாக விளங்கினாங்க. சோழ அரசர்கள் வந்து அறக்கட்டளைகளை நிறுவி சமஸ்கிருத கல்விக்கு பெரும் ஆதரவு அளிச்சிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, சோழ அரசர்கள் எந்த கல்விக்கு பெரும் ஆதரவு அளித்தார்கள் அப்படின்னா சமஸ்கிருத கல்விக்கு, இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே கீழே வந்து பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம்பு வராயர்கள் பற்றி பார்க்க போகிறோம். இதில் சம்பு வராயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாதிராஜன், மூன்றாம் குலோத்துங்கன் இந்த சோழ அரசர்களுடைய ஆட்சி காலத்தில் வட ஆற்காடு, செங்கல்பட்டு இந்த பகுதியில் வலிமை படைத்த குறுநில மன்னர்களாக விளங்கினாங்க இந்த சம்புவராயர்கள். இந்த சம்புவராயர்கள் யாருன்னா வட ஆற்காடு, செங்கல்பட்டு இந்த பகுதியில் வலிமை படைத்த குறுநில மன்னர்களாக விளங்கினாங்க. யாருடைய ஆட்சி காலத்தில் அப்படின்னா ராஜாதிராஜன், மூன்றாம் குலோத்துங்கன் இந்த சோழ அரசர்களுடைய ஆட்சி காலத்தில். இந்த சம்புவராயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சார்ந்திருந்த பேரரசுகளுக்கு ஆதரவாக போர்களில் வந்து ஈடுபட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து குறுநில மன்னர்கள் இல்லையா, இவங்க வந்து ஒரு பேரரசோட சார்ந்திருப்பாங்க. அதனால இந்த சம்புவராயர்கள் அவங்க சார்ந்திருந்த பேரரசுக்கு ஆதரவாக போரில் வந்து ஈடுபட்டாங்க. பல சமயங்களில் அவங்களுக்குள்ளேயும் போரிட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 13ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியிலிருந்து பாண்டியர் ஆட்சி காலத்துடைய இறுதி வரைக்கும் சம்புவராயர்கள் பாலாறு பகுதியில் அரசியல் செல்வாக்கோட விளங்கினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சம்புவராயர்கள் எந்த பகுதியில் அரசியல் செல்வாக்கோட விளங்கினாங்க அப்படின்னா பாலாறு பகுதியில் அரசியல் செல்வாக்கோட விளங்கினாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சம்புவராயர்களுடைய அரசு ராஜகம்பீர ராஜ்யம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சம்புவராயர்களுடைய அரசை எப்படி சொல்கிறாங்கன்னா ராஜகம்பீர ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதோடைய தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா படை வீட்டில் வந்து அமைஞ்சிருந்தது. அப்புறம் வீர சோழ சம்புவராயனுடைய கல்வெட்டுகள் நிறைய வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்த காலகட்டத்தில்னா 1314லேருந்து 1315 வரைக்கும். அப்புறம் சம்புவராயர்கள் உயர்ந்த பட்டங்களை வந்து சூடிக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டாக வந்து பாருங்கள், சகல லோக சக்கரவர்த்தியின் வென்று மண் கொண்ட சம்புவராயன் இவருடைய பீரியட் வந்து 1322 1323 வரைக்கும். அடுத்தது சகலலோக சக்கரவர்த்தியின் ராஜநாராயணன் சம்புவராயன் இவர் வந்து 1337லேருந்து 1338 வரைக்கும் இவங்களை வந்து சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சகலலோக சக்கரவர்த்தியின் ராஜநாராயணன் சம்புவராயன் வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் பின்னால் விஜயநகரத்துடைய குமார கம்பனரால் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு ராஜநாராயணன் சம்புவராயன். அப்புறம் இந்த வெற்றிக்கு அப்புறமா குமார கம்பனர் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி மதுரை வரைக்கும் படையெடுத்தார். இவர் மதுரை வரைக்கும் படையெடுத்து மதுரை சுல்தானை தோற்கடிச்சாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சோழ அரசர்கள் வந்து கல்வி புரவலர்களாக விளங்கினார்னு சொல்லி பார்த்தோம். இவங்க வந்து அறக்கட்டளைகளை நிறுவி சமஸ்கிருத கல்விக்கு பெரும் ஆதரவு அளிச்சிருக்காங்க சோழ அரசர்கள். அப்புறம் முதலாம் ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா தென்னாற்காடு பகுதியில் இருக்க 8000த்தில் வேத கல்லூரி ஒன்றை வந்து நிறுவியிருக்காரு. இதை நோட் பண்ணிக்கோங்க, முதலாம் ராஜேந்திரன் எந்த இடத்துல வேத கல்லூரி ஒன்றை நிறுவினார் அப்படின்னா தென் ஆற்காடு பகுதியில் இருக்க 8000த்தில் தான் வேத கல்லூரி ஒன்றை நிறுவியிருக்காரு முதலாம் ராஜேந்திரன். இந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா 340 மாணவர்கள் வந்து படிச்சிருக்காங்க. அப்புறம் 14 ஆசிரியர்கள் இதில் வந்து பணியாற்றியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேலும் இரு சமஸ்கிருத கல்லூரிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. எங்கெங்கே இருக்குது அப்படின்னா அது வந்து 1408 புதுச்சேரிக்கு அருகில் இருக்க திருபவானியிலையும் 1061 செங்கல்பட்டுக்கு அருகில் இருக்க திருமுக்கூடல்லையும் அமைந்தன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெரும் இலக்கிய படைப்புகளான கம்பராமாயணம், பெரிய புராணம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தை சார்ந்தது தான் சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்தை சோழர் காலகட்டத்தை சார்ந்தது தான். அடுத்தது சோழ ஆட்சியின் முடிவு பற்றி பார்க்கலாம். 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சோழ அரச மரபு நிலையாக தான் இருந்துச்சு. 12ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க குடித்தலைமை ஆட்சியாளர்கள் எழுச்சியடைய தொடங்கினாங்க. இது வந்து சோழ அரசுடைய வலிமையை குறைச்சிச்சு. அடிக்கடி நிகழ்ந்த பாண்டியர்களுடைய தொடர் படையெடுப்புகளால் ஒரு காலத்தில் வலிமை பெற்று விளங்கின சோழ அரசு வந்து பார்த்தீங்கன்னா
சோழ அரசுடைய வலிமை குறைந்த ஹொய்சால அரசை சார்ந்திருக்கிற அளவுக்கு சோழ அரசு வந்து பார்த்தீங்கன்னா வலுவிழந்துருச்சு. 1264 பாண்டிய மன்னன் முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா சோழ தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தை கைப்பற்றிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. பாண்டிய மன்னன் முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் சோழர்களுடைய தலைநகரத்தை எப்போ வந்து கைப்பற்றினார் அப்படின்னா 1264. இதை நோட் பண்ணிக்கோங்க. 1279 முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் என்ன பண்ணார்னா கடைசி சோழ அரசரான மூன்றாம் ராஜேந்திர சோழனை வந்து தோற்கடிச்சாருன்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாம் ராஜேந்திர சோழனை யார் வந்து தோற்கடிச்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் வந்து தோற்கடிச்சாரு. சோழ அரசர்களுடைய கடைசி அரசர் யார் அப்படின்னா மூன்றாம் ராஜேந்திர சோழன். இதை நோட் பண்ணிக்கோங்க. முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் கடைசி சோழ அரசனை எப்போ வந்து தோற்கடிச்சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1279 வந்து தோற்கடிச்சாரு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய ஆட்சி வந்து முடிவுக்கு வந்துச்சு, பாண்டியர்களுடைய ஆட்சி தொடங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாண்டியர் பற்றி பார்க்கலாம். பாண்டியர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஆட்சி செய்யலை அப்படின்னாலும் நவீன காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவுடைய தென்பகுதியை ஆட்சி செஞ்சு வந்த மூவேந்தர் மரபினரில் பாண்டியரும் அடங்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அசோகர் அவருடைய கல்வெட்டில் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா சோழர் சேரர் பாண்டியர் அப்புறம் சத்திரபுத்திரர் இவங்களை தான் தென்னிந்தியாவின் ஆட்சியாளராக குறிப்பிடுறாரு அசோகர் அவருடைய கல்வெட்டில். அப்புறம் கொற்கை பாண்டியருடைய தொடக்க கால தலைநகரமாகவும் துறைமுகமாகவும் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் வந்து மதுரைக்கு இடம்பெயர்ந்திருக்காங்க. அப்புறம் மதுரையும் அதை சுற்றி இருக்க பகுதிகளையும் பாண்டியர்களுடைய தொடக்க கால கல்வெட்டுக்கள்லாம் காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கல்வெட்டில் மதுரை அப்படின்னு மதுரை வந்து குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. மதுரை வந்து எப்படி வந்து பாண்டியர்களுடைய தொடக்க கால கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா மடிரை அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் தமிழ் செவ்விலக்கியங்கள் மதுரையை கூடல் அப்படின்னு சுட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் செவ்விலக்கியங்கள் மதுரையை என்ன பேரில் வந்து சுட்டி காட்டுதுன்னா கூடல் அப்படின்ற பேரில். இந்த சொல்லுக்கு இந்த கூடல் அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா கூடுகை அப்படின்னு பொருள். பாண்டிய நாட்டை சார்ந்த புலிமான் கோம்பை அப்படின்ற கிராமத்தில் அண்மையில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூடல் அப்படின்ற சொல் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது பாண்டிய நாட்டை சேர்ந்த புலிமான் கோம்பை அப்படின்ற கிராமத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூடல்ன்ற சொல் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பத்துப்பாட்டு நூல்களான என்னென்ன நூல் பட்டின பாலையிலையும் மதுரை காஞ்சியிலையும் கூடல் பாண்டியர் தலைநகர் கூடல் வந்து பாண்டியருடைய தலைநகரமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் எட்டு தொகை நூல்களையும் இந்த கூடல் அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சான்றுகள். சங்ககால பாண்டியர்களுடைய வரலாறு ஏறத்தாழ பொது ஆண்டுக்கு முன் அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து பொது ஆண்டுக்கு பின் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் குறிப்பிடப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பெருங்கற்கால ஈம பொருட்களுடைய கண்டுபிடிப்பு தமிழ் பிராமி கல்வெட்டு சங்க இலக்கிய பாடல்கள் இந்த மாதிரியான பல்வேறு வரலாற்று சான்றுகள் மூலமாக சங்ககால பாண்டியர்களுடைய வரலாறு மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் பொது ஆண்டுக்கு பிறகு கிபி 6ஆம் நூற்றாண்டுடைய இறுதி வாக்கில் தென்தமிழ்நாட்டில் பாண்டியர்கள் வந்து அவங்களுடைய ஆதிக்கத்தை வந்து நிலைநிறுத்தினாங்க. தென்தமிழ்நாட்டில் பாண்டியர்கள் அவங்களுடைய மேலாதிக்கத்தை எப்போ வந்து நிலைநிறுத்தினாங்க அப்படின்னா கிபி 6ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில். அப்புறம் 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆட்சி செஞ்சது குறித்த தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா சில செப்பேடுகளில் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நெடுஞ்சடையானுடைய வேள்விக்குடி மானியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அரச ஆணைகள் பாண்டிய அரசர்களுடைய மரபு வழி வரிசை வெற்றிகள் அரசர்கள் எழுப்பிய கோயில் அப்புறம் உருவாக்கிய பிரம்மதேயம். பிரம்மதேயம்னு உங்களுக்கே தெரியும், பிராமணர்களுடைய குடியிருக்கும் இடங்கள் தான் பிரம்மதேயம்னு சொல்லுவாங்க. பிரம்மதேயம் இதுக்கெல்லாம் அரசர்கள் வழங்கிய மானியம், இந்த பிரம்மதேயத்துக்கெல்லாம் வந்து அரசர்கள் மானியம் நிலங்களை வழங்குவாங்க பார்த்தீங்களா அதை. அப்புறம் அறக்குடைகள் இது எல்லாத்தையும் குறித்து செப்பேடுகள் வந்து தெரிவிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் சான்று. அப்புறம் குடைவரை கோயில்களை உருவாக்கியவங்க பாசன ஏரிகள் கால்வாய்கள் இந்த மாதிரியான எல்லாத்தையும் உருவாக்கியவங்களை பற்றின செய்திகள் கல்வெட்டு வந்து சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மார்கோ போலோ வாஷப் இபின் பாத் பதூதா இந்த மாதிரியான பயணிகள் எழுதின வரலாற்று குறிப்புகள் அந்த காலகட்ட அரசியல் சமூக பண்பாட்டு வளர்ச்சிகளை பற்றி தெரிஞ்சிக்க உதவுது. யாருடைய குறிப்புகள்னு பாருங்கள், மார்கோ போலோ வாஷப் அப்புறம் இபின் பதூதா இவங்களுடைய குறிப்புகள். அப்புறம் மதுரை தல வரலாறு பாண்டிக்கோவை மதுரை திருப்பணி மாலை இந்த மாதிரியான இலக்கியங்கள் மதுரையை ஆண்ட பிற்கால பாண்டியர்களை பற்றின செய்திகளை
கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இலக்கியங்கள். அப்புறம் போதாண்டுக்கு பின் 7-8 நூற்றாண்டுடைய பிற்பகுதியை சார்ந்த இறையனார் அகப்பொருளை, இறையனார் அவருடைய அகப்பொருளில் சங்கம் அப்படின்ற சொல், கலை கலைக்கழகம் அப்படின்ற பொருளை வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சங்கம் அப்படின்ற சொல் என்ன பொருளை வந்து இடம்பெற்றிருக்குன்னா கலைக்கழகம், இதை நோட் பண்ணிக்கோங்க. யாருடைய நூலில்? இறையனாருடைய அகப்பொருளில் சங்கம் அப்படின்ற சொல் கலைக்கழகம் அப்படின்ற பொருளில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஆனால் பல்லவர்களுக்கு முந்தைய இலக்கியம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலக்கியங்களில் சங்கம் அப்படின்ற சொல் இந்த கலைக்கழகம் அப்படின்ற பொருளில் வந்து குறிப்பிடப்படலைன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருவிளையாடல் புராணம், பெரிய புராணம் இந்த மாதிரியான இடைக்கால நூல்களில் சங்கம் அப்படின்ற சொல் கலைக்கழகம் அப்படின்ற பொருளில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுமான்னு பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்னா மணிமேகலை இயற்றிய சீத்தலை சாத்தனாரும் மதுரையை சார்ந்தவர் தான்னு சொல்லியிருக்காங்க இதில். அப்புறம் இங்கே பாருங்கள், ஆட்சி பகுதி பார்க்கலாம். பாண்டியர்களுடைய ஆட்சி பகுதி, பாண்டியர்களுடைய ஆட்சி பகுதி பாண்டி மண்டலம், தென் மண்டலம், பாண்டி நாடு அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. பாண்டியர்களுடைய ஆட்சி பகுதி எப்படியெல்லாம் அழைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க, பாண்டி மண்டலம், தென் மண்டலம், பாண்டி நாடு இந்த பேர்லெல்லாம் அழைக்கப்படுது. அப்புறம் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாறைகளோ குன்றுகளோ மலை தொடர்களும் நிறைந்த பகுதி தான் பாண்டிய நாடு. பாண்டிய நாடு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எது நிறைந்த பகுதி? பாறைகள், குன்றுகள், மலை தொடர்கள் இது நிறைந்த பகுதி தான் பாண்டி நாடு. அப்புறம் புதுக்கோட்டை வழியே ஓடுற வெள்ளாறு பாண்டிய நாட்டுடைய வட எல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பாண்டி நாட்டுடைய வட எல்லை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா புதுக்கோட்டை வழியே ஓடும் வெள்ளாறு தான் பாண்டிய நாட்டுடைய வட எல்லை. இந்திய பெருங்கடல் பாண்டிய நாட்டுடைய தென் எல்லை. மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் பாண்டிய நாட்டுடைய மேற்கு எல்லை. அப்புறம் வங்காள விரிகுடா தான் பாண்டிய நாட்டுடைய கிழக்கு எல்லை அமைஞ்சிருக்கு. பாண்டியர்களுடைய எல்லைகளை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாண்டியரின் மறுமலர்ச்சி பற்றி பார்க்கலாம். எப்போலேருந்து எப்போ வரைக்கும்னா 600லேருந்து 920 வரைக்கும். களப்பிரர்களுக்கு அப்புறமா பாண்டியர்களுடைய மறு எழுச்சி வந்து ஏற்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஒரு காலத்தில் களப்பிரர்கள் வந்து பார்த்திங்கன்னா மலைவாழ் பழங்குடிகளாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் களப்பிரர்கள் வந்து ரொம்பவும் சீக்கிரமாகவே சமவெளி பகுதியில் குடியேறியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பாருங்கள், சமணர்கள் கழுவேற்றப்பட்டார்கள் அப்படின்ற செய்தியில் கழுவேற்றப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை வந்து எவ்வளவு அப்படின்னு விவாதத்துக்குரியதாக தான் இருக்குது. இருந்தாலும் கழுவேற்றம் நடந்தது அப்படின்ற செய்தி வந்து மறுக்க முடியாததாக தான் இருக்குது. இந்த படத்தில் பாருங்கள், இதுதான் கழுவேற்றப்பட்டது அப்படிங்கிறது. அப்புறம் களப்பிரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புத்த சமண சமய மதத்தை வந்து ஆதரிச்சிருக்காங்க. களப்பிரர்கள்ட்ட இருந்து பாண்டியர்களுடைய பகுதியை யார் வந்து மீட்டாங்கன்னா கடுங்கோன் மீட்டதா செப்பேடுகள் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. கடுங்கோனை தொடர்ந்து ரெண்டு அரசர்கள் அடுத்தடுத்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. அவர்களில் சேந்தன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா போர் முறையில் சிறந்தவராக இருந்திருக்காரு. யார்? சேந்தன் அப்படிங்கிறவர் போர் முறையில் சிறந்தவராக இருந்திருக்காரு. சேரரை வென்றதுனால சேந்தன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா வானவன் அப்படின்ற பட்டம் பெற்றார் அப்படின்னு செப்பேடில் வந்து சொல்லியிருக்கு. வானவன் அப்படின்ற பட்டம் பெற்றார்வர் யாருன்னா சேந்தன் அப்படிங்கிறவர். அதுக்கப்புறம் தொடக்க கால பாண்டிய அரசர்களில் சிறந்தவர் யாருன்னா அரிகேசரி மாறவர்மன். இவருடைய பீரியட் வந்து 624லேருந்து 674 வரைக்கும். அரிகேசரி மாறவர்மன் எப்போ வந்து பதவி ஏற்றார் அப்படின்னா 642 வந்து பதவி ஏற்றிருக்காரு. இதை வந்து நம்ம எது மூலமாக தெரிஞ்சிக்க முடியுதுன்னா வைகை ஆற்று பகுதி கல்வெட்டு மூலமாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. அப்புறம் அரிகேசரி மாறவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய சமகாலத்தவர் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன், அப்புறம் முதலாம் நரசிம்மவர்மன் இவங்களுடைய சமகாலத்தவர் தான் அரிகேசரி மாறவர்மன். இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரிகேசரி மாறவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா சேர, சோழ, பல்லவ, சிங்கள அரசர்களை வந்து வெற்றி கொண்டதா இந்த வைகை ஆற்று பகுதி கல்வெட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது மூலமாக வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. இது மூலமாகவும் செப்பேடுகள் மூலமாகவும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. அப்புறம் சமணர்களை கழுவேற்றிய கூன் பாண்டியனே அரிகேசரி அப்படின்னு அடையாளம் வந்து காணப்படுறாரு இந்த அரிகேசரி. முன்னாடி மேலே வந்து பார்த்த பார்த்தீங்களா அந்த படத்தில் கழுவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமணர்களை வந்து கழுவேற்றிய கூன் பாண்டியன் வந்து கழுவேற்றினார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கூன் பாண்டியன் தான் அரிகேசரி அப்படின்னு அடையாளம் காணப்படுறாரு. அப்புறம் இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைவத்துறவியான திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைவத்துறவி. அப்புறம் திருஞான சம்பந்தர் வந்து பார்த்தீங்கன்னா அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு வந்து மாற்றினாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாற்றியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். அதுக்கப்புறமா அரிகேசரிக்கு அப்புறமா
கோச்சடையான் ரணதீரன் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு. இவருடைய பீரியட் வந்து 700ல இருந்து 730 வரைக்கும். கோச்சடையானுக்கு அப்புறமா வந்த மாறவர்மன் ராஜசிம்ஹனும் இவருடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 730ல இருந்து 765 வரைக்கும் இவரும் ஆட்சி செஞ்சார். இவங்களுக்கு பின் ஜதில பராந்தக நெடுஞ்செழியன், இவரை வந்து முதலாம் வரகுணன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவருடைய பீரியட் வந்து 756ல இருந்து 815 வரைக்கும். இந்த ஜதில பராந்தக நெடுஞ்செழியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பொறுப்பை வந்து ஏற்றுக்கிட்டாரு. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற வேள்விக்குடி நிலக்கொடையை வந்து அழிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. வேள்விக்குடி நிலக்கொடையை அழித்தவர் யார் அப்படின்னா ஜதில பராந்தக நெடுஞ்சடையன், நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாண்டிய அரச மரபில் மிக சிறந்தவரான இவர் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்களையும் சேரர்களையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டிருக்காரு இந்த ஜதில பராந்தக நெடுஞ்சடையன் அப்படிங்கிறவர். அப்புறம் பாண்டிய அரசை, இவர் வந்து பாண்டிய அரசை தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், கோயம்புத்தூர் இந்த பகுதிக்கு வந்து விரிவுபடுத்தியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷ்ணு கோயில்களை கட்டிய பெருமையும் இவருக்கு வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு அடுத்தது அரசரானவர் யாருன்னா ஸ்ரீமார ஸ்ரீவல்லபர். இவருடைய பேர் வந்து 815ல இருந்து 862 வரைக்கும். இந்த ஸ்ரீமார ஸ்ரீவல்லபர் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு படையெடுத்து அங்கே இருக்கிற அங்கே வந்து இவருடைய அதிகாரத்தை வந்து நிலைநிறுத்தினார் ஸ்ரீமார ஸ்ரீவல்லபர். இருந்தாலும் பல்லவ மன்னர் மூன்றாம் நந்திவர்மன் கிட்ட வந்து இவர் தோத்துட்டார். மூன்றாம் நந்திவர்மனுடைய பீரியட் வந்து 846ல இருந்து 869 வரைக்கும். அடுத்ததான் ஆட்சிக்கு வந்த இரண்டாம் வரகுணன் திருப்புறம்பியம் போரில் வந்து அபராஜித பல்லவனால் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. அபராஜித பல்லவனுடைய பீரியட் வந்து 885ல இருந்து 903 வரைக்கும். அப்புறம் இவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த பராந்தக வீரநாராயணன், அப்புறம் இரண்டாம் ராஜசிம்கன், இவங்களால் முதலாம் பராந்தகனுடைய தலைமையில் தோன்றின சோழருடைய எழுச்சிக்கு ஈடுகொடுக்க முடியல. முதலாம் பராந்தகன்கிட்ட தோற்ற இரண்டாம் ராஜசிம்ஹன் 920ல் நாட்டை விட்டு ஓடினார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது மீண்டும் பாண்டிய எழுச்சி 1190ல் இருந்து 1310 வரைக்கும். 1190ல் சடையவர்மன் ஸ்ரீவல்லபன் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்கனுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு பாண்டிய நாட்டில் ஆட்சியை வந்து துவங்கினார். சடையவர்மன் ஸ்ரீவல்லபன் யாருடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு பாண்டிய நாட்டில் அவருடைய ஆட்சியை தொடங்கினார்னா முதலாம் குலோத்துங்கனுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு. அப்புறம் இங்கே பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பாண்டிய நாட்டுக்கு வருகை தந்த வெனிஸ் நகர பயணி யார்? மார்கோ போலோ. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நேர்மையான நிர்வாகத்துக்காகவும் வெளிநாட்டு வணிகர்களை சிறந்த முறையில் நடத்தியதுக்காகவும் பாண்டிய அரசரை வந்து பாராட்டியிருக்காரு மார்கோ போலோ. அப்புறம் உடன்கட்டை ஏறும் வழக்கம், அரசர்கள் பின்பற்றிய பலதாரமான முறை, இது எல்லாத்தையும் மார்கோ போலோ அவருடைய குறிப்பில் வந்து பதிவு செஞ்சுருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சுந்தர சோழபுரம் அப்படின்ற வேளாண் குடியிருப்பு பகுதியை சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு பெயர் மாற்றி இறையிலியாக பிராமணருக்கு வந்து வழங்கியிருக்காரு. யாருன்னா சடையவர்மன் ஸ்ரீவல்லபன். அப்புறம் சோழருடைய வீழ்ச்சிக்கு அப்புறமா 13ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்கள் செல்வாக்கு மிக்க அரசராக மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பாண்டியர்களுடைய தலைநகரமாக இருந்துச்சு. காயல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெருந்துறைமுகமாக விளங்குச்சுன்னு சொல்லியிருக்காங்க. வெனிஸை சார்ந்த புகழ்பெற்ற பயணி மார்கோ போலோ வந்து பார்த்தீங்கன்னா 1288லேயும் 1293லேயும் 2 தடவை காயலுக்கு வந்து வந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. வெனிஸ் நகர பயணி மார்கோ போலோ காயலுக்கு எத்தனை தடவை வந்திருக்காருன்னா 2 தடவை வந்திருக்காரு. எப்போ போனால் 1288லேயும் 1293லேயும் சொல்லி 2 தடவை வந்திருக்காரு. அடுத்தது சடையவர்மன் சுந்தரபாண்டியன் பற்றி பார்க்கலாம். இரண்டாம் பாண்டிய அரசுடைய சிறப்புமிக்க ஆட்சியாளர் தான் சுந்தரபாண்டியன். பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1251ல இருந்து 1268 வரைக்கும். சுந்தரபாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்கவும் அவருடைய ஆட்சியின் கீழே கொண்டு வந்ததோட ஆந்திராவில் இருக்க நெல்லூர் வரைக்கும் அவருடைய அரசியல் ஆதிக்கத்தை வந்து செலுத்தியிருக்காரு. யார்? சுந்தரபாண்டியன். சுந்தரபாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்னும் அழைக்கப்படுறாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சுந்தரபாண்டியன் சேர அரசரான மலைநாட்டு தலைவரை அடக்கி அவருக்கு கப்பம் செலுத்த வச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கண்ணூரில் நடந்த போரில் சுந்தரபாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா வீர சோமேஸ்வரனை வென்று மால்வா பகுதியை வந்து சூறையாடியிருக்காரு சுந்தரபாண்டியன். அப்புறம் வட தமிழகத்தில் செல்வாக்கோடு ஆட்சி நடத்தின காடவர்களை அடக்கிய சுந்தரபாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களையும் சுந்தரபாண்டியன் அவருக்கு வந்து கப்பம் செலுத்த வச்சுருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறங்க பாருங்கள், அடுத்தது மாறவர்மன் குலசேகரன் பற்றி பார்க்கலாம். சுந்தரபாண்டியனுக்கு அப்புறமா மாறவர்மன் குலசேகரன்
நாற்பது ஆண்டுகள் பாண்டிய நாட்டை வந்து வெற்றிகரமாக ஆட்சி செஞ்சாருன்னு சொல்லியிருக்காங்க. மாறவர்மன் குலசேகரனுடைய ஆட்சியில் அமைதியும் வளர்ச்சியை வந்து நிலவுச்சு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1268 அரியணை ஏறி 1312 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருக்காரு மாறவர்மன் குலசேகரன். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மகன்கள் இருந்திருக்காங்க. மூத்தவர் வந்து சுந்தரபாண்டியன், இளையவர் வந்து வீரபாண்டியன். 1302 வந்து பார்த்தீங்கன்னா மூத்த மகனை விட்டுட்டு இளைய மகன் வீரபாண்டியனுக்கு இளவரசு பட்டம் வந்து சூட்டப்பட்டுச்சு. இதனால் கோபம் அடைஞ்ச மூத்த மகன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பாவை கொண்டுட்டு பதவிக்கு வந்துட்டாரு. இதை தொடர்ந்து உள்நாட்டு போர் வந்து ஏற்பட்டுச்சு. இதில் வீரபாண்டியன் வென்றுட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறமா சுந்தரபாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா தில்லிக்கு தப்பிச்சு போய் அலாவுதீன் கில்ஜிக்கிட்ட வந்து அடைக்கலமானார். இந்த நிகழ்வு தான் மாலிக் காப்பூர் தமிழகத்தை படையெடுக்கிறதுக்கு வழிவகுத்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மாலிக் காப்பூர் படையெடுப்பை பற்றி பார்க்கலாம். மாலிக் காப்பூர் 1311 மதுரையை வந்து அடைஞ்சார். மாலிக் காப்பூர் எப்பொழுது மதுரை வந்து அடைஞ்சார் அப்படின்னா 1311. மாலிக் காப்பூர் மதுரையை வந்து அடைஞ்சப்போ அங்கே வந்து யாருமே இல்லை. ஏன்னா வீரபாண்டியன் வந்து ஏற்கனவே தப்பிச்சு ஓடிட்டார். இந்த மதுரை படையெடுப்பை பற்றி அலாவுதீன் கில்ஜியோடைய அரசவை கவிஞர் அமீர் குஷ்ரு என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கிருந்து 512 யானைகள், 5000 குதிரைகள், 500 மூட்டைகள்ல வைரம், முத்து, மரகதம், மாணிக்க நகைகள் இதெல்லாமே மாலிக் காப்பூரால் எடுத்து செல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியுதுன்னு சொல்லியிருக்காரு அமீர் குஷ்ரு. அமீர் குஷ்ரு வந்து மிகைப்படுத்தி சொல்லக்கூடியவராக இருந்தாலும் சொக்கநாதர் கோயிலை இடித்து ஏராளமான விலை மதிக்க முடியாத பொருட்களை மாலிக் காப்பூர் எடுத்து சென்றாரு அப்படிங்கிறது உண்மைதான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் மாலிக் காப்பூருடைய படையெடுப்புக்கு அப்புறமா பாண்டிய அரசுடைய ஆட்சி பொறுப்பு பாண்டிய அரச குடும்ப உறுப்பினர்களால் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறமா மதுரையில் தில்லி சுல்தானி அரசுக்கு கட்டுப்பட்ட ஒரு அரசு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உருவாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா 1335 வரைக்கும் தான் நீடிச்சிச்சின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மதுரையை ஆட்சி செஞ்ச ஆளுநர் ஜலாலுதீன் ஹசன் ஷா வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்படாமல் 1335 மதுரை அரசராக அவரே அறிவிச்சுக்கிட்டாரு. யாருன்னா ஜலாலுதீன் ஹசன் ஷா. அடுத்தது அரசு. பாண்டிய அரசர்களை போற்றுவது வந்து மரபாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எப்படியெல்லாம் போற்றியிருக்காங்கன்னு பாருங்கள். கூடல்கோன், கூடல் நகர் காவலன், மதுரபுர பரமேஸ்வரன் இப்படியெல்லாம் போற்றுறது மரபாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெயர்களை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தொடக்க கால பாண்டியர்களுக்கான பட்டங்கள் என்னென்னு பாருங்கள். பாண்டிய அதியரசன், பாண்டிய மகராசன், மன்னர் மன்னன், அவனிபசேகரன், ஏகவீரன், சகலபுவன சக்கரவர்த்தி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க கால பாண்டியருக்கான பட்டங்களாக இருந்துச்சு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிற்கால பாண்டியருக்கு சமஸ்கிருதத்தில் அமைந்த பட்டங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோதண்டராமன், கோலாகலன், அப்புறம் புவனேக வீரன், கலியுக ராமன் இதெல்லாம் பிற்கால பாண்டியருக்கு சமஸ்கிருதத்தில் அமைந்த பட்டங்கள். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தூய தமிழில் அமைந்த பட்டங்கள் என்னென்னு பாருங்கள். செம்பியன், வானவன், தென்னவன் இதெல்லாம் பிற்கால பாண்டியருக்கு தூய தமிழில் அமைந்த பட்டங்கள்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெயர்களெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, பிற்கால பாண்டியருக்கு சமஸ்கிருதத்தில் அமைந்த பட்டங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷனில் அந்த சமஸ்கிருதத்தில் அமைந்த பெயரை வந்து ஒன்று கொடுப்பாங்க. இந்த மாதிரி அப்படி தான் தூய தமிழில் அமைந்த பட்டங்கள்னு கொடுப்பாங்க. அப்புறம் தொடக்க கால பாண்டியருக்கான பட்டங்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா பாண்டிய அரசர்களை எப்படி வந்து போற்றுறது மரபாக இருந்தது அப்படின்னு என்னென்ன பெயர்கள்னு சொல்லி கூட கேட்கலாம். இந்த பெயர்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பாண்டியர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வணிக தொடர்பு கொண்டிருந்த அரபு நாடுகள்லேருந்து குதிரைகளை வந்து இறக்குமதி செஞ்சாங்க. அப்படி குதிரைகளை இறக்குமதி செஞ்சு அந்த குதிரைகளை வச்சு அவங்க பாண்டியர்கள் வந்து அவங்க இராணுவத்தை வந்து பலப்படுத்திக்கிட்டாங்க. அடுத்தது அரண்மனையும் அரியணையும். பாண்டியர்களுடைய அரண்மனை எப்படியெல்லாம் அழைக்கப்பட்டன அப்படின்னா திருமாளிகை, மணபரணன் திருமாளிகை அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அப்புறம் அரியணைகளுக்கு பெயரிடுற வழக்கம் வந்து இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பெயர்கள் வந்து இட்டிருக்காங்கன்னு பாருங்கள். முன்னைய தரையன், பாண்டிய தரையன், அப்புறம் கலிங்க தரையன் இப்படியெல்லாம் பெயரிடுற வழக்கம் வந்து இருந்துச்சு அரியணைக்கு. அப்புறம் அரச கட்டளைகளை வாய்மொழியாக வந்து பிறப்பிப்பாங்க பார்த்தீங்களா அரசர்கள். அதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா திருமந்தி, ஓலை அப்படின்லாம் அழைக்கப்பட்டுச்சு. அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரியணையில் இருந்தபடி அரச கட்டளைகளை வந்து பிறப்பிப்பாங்க. அப்படி அரச கட்டளைகளை பிறப்பிப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்து எப்படி வந்து அழைக்கிறாங்கன்னா திருமந்தி, ஓலை அப்படின்னு அழைக்கிறாங்க. இதெல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அரச அதிகாரிகள். அதிகாரிகள் குழு வந்து பார்த்தீங்கன்னா அரச கட்டளைகளையெல்லாம் நிறைவேற்றுச்சு. இப்போது என்னென்ன அதிகாரிகள், அந்த அதிகாரிகளுக்கு என்னென்ன பெயர்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதன்மை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா
உத்தர மந்திரி அப்படின்னு அழைக்கப்பட்டார். முதன்மை அமைச்சர் எப்படி அழைக்கப்பட்டார்னா உத்தர மந்திரின்னு அழைக்கப்பட்டார். மாணிக்கவாசகர், குலச்சிறையார், அப்புறம் மாறன் கரி இவங்கள்லாம் பாண்டிய அமைச்சர்களாக இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அரச தலைமைச் செயலகம் எப்படி அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா எழுத்து மண்டபம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அரச தலைமைச் செயலகம் எப்படி அழைக்கப்பட்டுச்சுன்னா எழுத்து மண்டபம். அப்புறம் அகப்பரிவார முதலிகள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசருடைய தனிப்பட்ட உதவியாளராக இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அரசருடைய தனிப்பட்ட உதவியாளர்களை எப்படி சொல்கிறாங்கன்னா அகப்பரிவார முதலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மாறன் எயினம், சாத்தன் கணபதி, ஏனாதி சட்டம், அப்புறம் திரதிரன், மூர்த்தி, எயினர் இவங்கள்லாம் உயர்ந்த மதிப்புக்குரிய அரச பதவிகளாக இருந்துச்சு. இதெல்லாம் உயர்ந்த பதவி மதிப்புக்குரிய அரச பதவிகள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது படை தளபதிகளுக்கு என்னென்ன பெயர்கள் வந்து சூட்டப்பட்டிருக்குன்னு பாருங்கள். பள்ளிவேலன், பராந்தகன், பள்ளிவேலன், அப்புறம் மாறன் ஆதித்தன், தெண்டவன் தமிழவேல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படை தளபதிகளுக்கு சூட்டப்பட்ட பட்டங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பட்டங்கள் பெயர்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அரசியல் பிரிவுகள். பாண்டிய மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டிய நாடு வந்து பார்த்தீங்கன்னா பல வளநாடுகளை வந்து கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வளநாடு வந்து பார்த்தீங்கன்னா பல நாடாகவும் கூட்டுறமாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த நாடு கூட்டுறருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் மங்கலம், நகரம், ஊர், குடி இந்த மாதிரியான குடியிருப்புகளை கொண்டதாக இருக்குது இந்த நாடும் கூட்டமும். அப்புறம் பாண்டிய மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குலக்கீழ் அப்படின்ற ஒரு தனி சிறப்பான அரசியல் பிரிவு இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. பாண்டிய மண்டலத்தில் டேஸ் என்ற ஒரு தனி சிறப்பான அரசியல் பிரிவு இருந்துச்சு அப்படின்னா குலக்கீழ். இந்த குலக்கீழுக்கு என்ன அர்த்தம்னா பாசன ஏரிக்கு கீழே இருக்கும் பகுதி அப்படின்னு இதுக்கு பொருள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எடுத்துக்கட்ட என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, மதுரை நகரத்தை மடக்குளக்கீழ் மதுரை அப்படின்னு கல்வெட்டில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குளக்கீழுக்கு என்ன பொருள்னா பாசன ஏரிக்கு கீழே இருக்கிற பகுதி அப்படின்னு இதுக்கு பொருள். எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதுரை நகரத்தை மடக்குளக்கீழ் மதுரை அப்படின்னு கல்வெட்டில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வேளாண் நிலங்களுடைய தன்மைகளை வந்து மதிப்பிட்டு வரிகளை விதிக்கிறது யாருடைய வேலை அப்படின்னா நாட்டாருடைய வேலை, நோட் பண்ணிக்கோங்க. வேளாண் நிலங்கள் விவசாய நிலங்களுடைய தன்மைகளை வந்து மதிப்பிட்டு அந்த விவசாய நிலங்களுக்கு வரி விதிப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி விதிக்கிறவங்க யார் அப்படின்னா யாருடைய வேலைனா நாட்டாருடைய வேலை. அப்புறம் நில அளவிடப்போ 14 அப்புறம் 24 அடி நீளம் இருக்க கழிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதை வந்து கொடையாகவும் வழங்கியிருக்காங்க இந்த நிலத்தை. இதை வந்து சாலபோகம் நிலம் வந்து பிராமணர்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. சாலபோகம் அப்படின்ற நிலம் பிராமணர்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இரும்பு உலோக வேலை செய்கிறவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை எப்படி வந்து சொல்கிறாங்கன்னா தட்டார் காணி அப்படின்னு சொல்கிறாங்க. மர வேலை செய்கிறவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் வந்து பார்த்திங்கன்னா தச்சர் மானியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் கல்வி கற்பிக்கிற பிராமண குழுவுக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தை பட்ட விருத்தி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பெயர்களெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நிர்வாகமும் சமயமும். எந்த நூற்றாண்டுலனா 7 முதல் 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும். 800ஐ சார்ந்த மானூர், மானூர் வந்து எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து இருக்குது. 800ஐ சார்ந்த மானூர் கல்வெட்டு கிராம நிர்வாகத்தை பற்றின செய்திகளை கூறுதுன்னு சொல்லியிருக்காங்க. பாண்டியர்களுடைய கிராம நிர்வாகத்தை பற்றிய செய்திகள் எந்த கல்வெட்டு கூறுது அப்படின்னா மானூர் கல்வெட்டு வந்து கூறுது. மானூர் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து இருக்குது. எந்த காலத்தை சார்ந்ததுன்னா 800ஐ வந்து சார்ந்தது. அப்புறம் இந்த 7ஆம் முதல் 9ஆம் நூற்றாண்டு வரையிலான காலகட்ட பாண்டிய அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சமஸ்கிருதம் அப்படின்னு இந்த ரெண்டு மொழியை வந்து ஆதரிச்சிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த காலகட்டத்தில் சைவ வைணவ அடியார்கள் அதாவது நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு அவங்களுடைய பங்களிப்பு அளிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த காலகட்டம் 7 முதல் 9ஆம் நூற்றாண்டு வரையிலான இந்த காலகட்டம் கடுமையான மத மோதல்கள் நிகழ்ந்த காலகட்டமாக குறிப்பிடப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. கடுமையான மத மோதல்கள் நிகழ்ந்த காலகட்டமாக எந்த காலகட்டத்தை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 7 முதல் 9ஆம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தை, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பொருளாதாரம் பார்க்கலாம். முதல்ல சமூகம். அரசர்களும் குறுநில மன்னர்களும் பாசன வசதியோடு இருக்கிற குடியிருப்புகளை உருவாக்கி அதுக்கு மங்களம், சதுர்வேதி மங்களம் அப்படின்னு பெயரிட்டு அந்த இடத்த வந்து பிராமணர்களுக்கு வழங்கிட்டாங்க இந்த அரசர்களும் குறுநில மன்னர்களும். அப்புறம் பிராமணர்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாதிராஜ்யன், பிரம்மராஜ்யன் இந்த மாதிரியான பதவிகளை பட்டங்களை வந்து கொண்டிருந்தாங்க யார், பிராமணர்கள். அடுத்தது வணிகம்.
இஸ்லாமியர்களை தமிழ்நாட்டுக்குள்ளே முதன் முதலாக வரவழைச்சது வந்து பார்த்தீங்கன்னா மாலிக் காப்பூருடைய படையெடுப்பு கிடையாது. அதுக்கு முன்னாடியே 7ஆம் நூற்றாண்டிலேயே தென்னிந்தியாவின் மேற்கு கடற்கரையில் அட அரபு குடியிருப்புகள்லாம் தோன்றிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக அவங்களுடைய வணிகத்தை கிழக்கு கடற்கரையில் இருந்த தமிழர்களோட விரிவுபடுத்திக்கிட்டாங்க அரபியர்கள். அதன் காரணமாக தான் கிழக்கு கடற்கரையில் இருந்த அரசுகள் இந்த அரபு வணிகர்கள் மேலே ரொம்பவும் தாராள கொள்கையை வந்து தளர்த்தி ஆதரவளிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான ஆதரவுனா, இந்த வணிகர்களுக்கு துறைமுக கட்டணம் அப்புறம் இந்த சுங்கவரி இதில் இருந்தெல்லாம் ரத்து வந்து வழங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் காயல் துறைமுக நகரத்தில் அரபு தலைவன் மாலிக் இஸ்லாம் ஜமாலுதீன் அப்படிங்கிறவரால் ஒரு முகவர் நிறுவனம் வந்து தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காயல் துறைமுக நகரில் முகவர் நிறுவனம் யாரால் வந்து தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா, அரபு தலைவன் மாலிக் இஸ்லாம் ஜமாலுதீன் இவரால் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இந்த நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நிறுவனம் தான் பாண்டியர்களுக்கு குதிரையை இறக்குமதி செய்கிற வேலையை வந்து மேற்கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாண்டியர் கால குதிரை வணிகம் பற்றின செய்தி தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாஷாப் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு பாண்டியர் கால குதிரை வணிகம் பற்றி. என்ன சொல்லியிருக்காருன்னா, காயல் காயல் அப்படிங்கிறது பாண்டியர்களுடைய துறைமுகம். காயல் அப்புறம் இந்தியாவுடைய மற்ற துறைமுகங்களில் ஏறத்தாழ 10,000 குதிரைகள் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. எங்கிருந்துன்னா, அரபுலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. அதில் 1,400 குதிரைகள் ஜமாலுதீனுக்கு சொந்தமானதுன்னு சொல்லியிருக்காங்க. சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா குதிரையுடைய விலை 220 செம்பொன் தினார்கள்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிகமத்தோர், நானாதேவி, திசையாயிரத்து, 500வர், 500வர், மணிக்கிராமத்தார், 15 விஷயத்தார் இப்படின்னு வணிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்காங்க. இந்த என்னென்ன வணிகர்கள் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய வணிக குழுக்கள், இந்த வணிக குழு இவங்களுடைய வணிக குழுக்கள் எந்தெந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா, கொடும்பாலூர் அப்புறம் பெரியகுளம் இந்த இடத்துலலாம் இந்த வணிகர்களுடைய வணிக குழு வந்து இருந்துச்சு. அப்புறம் 13, 14ஆம் நூற்றாண்டில் குதிரை வணிகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக நடைபெற்றுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பாண்டியர் காலத்தில் குதிரை வணிகம் எப்போ வந்து விறுவிறுப்பாக நடைபெற்றுச்சுன்னா 13, 14ஆம் நூற்றாண்டில் வந்து விறுவிறுப்பாக நடைபெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாண்டிய அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா குதிரையில் வந்து அதிக முதலீடு செஞ்சுருக்காங்க. ஏன்னா விழாக்கள் போர்களில் பயன்படுத்த குதிரைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து தேவைப்பட்டுச்சு. அதனால தான் பாண்டியர்கள் குதிரைகளில் வந்து அதிக முதலீடு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து யார் வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்னா, மார்கோ போலவும் வாஷாப்பும் இவங்க வந்து அவங்களுடைய குறிப்பில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் குதிரை வணிகம் செய்கிறவங்கள வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, குதிரை செட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க குதிரை வணிகம் செய்கிறவங்கள. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கடல்வழி வணிகத்திலே வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்த குதிரை செட்டி அப்படிங்கிறவங்க. அப்புறம் பாண்டியர் காலத்தில் முழு வீச்சில் இயங்கின துறைமுக நகரம் எது அப்படின்னா, காயல் பட்டினம். பாண்டியர் காலத்தில் முழு வீச்சில் இயங்கிய துறைமுக நகரம் எதுன்னா காயல் பட்டினம், நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வணிகத்தில் பரிமாற்றத்துக்கான ஊடகமாக, அதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டு தான் நம்ம இன்னும் பொருளை வாங்க முடியும், அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா இந்த வணிகத்தில் பரிமாற்றத்துக்கான ஊடகமாக தங்கம் வந்து விளங்குச்சு. இதனால் தங்க நாணயம் அதிக அளவில் வந்து புழக்கத்தில் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் காசு, பழங்காசு, அன்றாட நற்பழங்காசு, அப்புறம் கணம், களஞ்சி, பொன் அப்படின்னு பல்வேறு பெயர்களில் வந்து இந்த தங்க நாணயங்கள்லாம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த வணிகர்களுடைய கடவுள்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பட்ட பெயர்களுடன் கூடிய பெயர்களோடு அமைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா 1,500வர் உடையார், சொக்கநாயகி அம்மன் இந்த மாதிரியான பெயர்களை வந்து சொல்லலாம். இதெல்லாம் வணிகர்களுடைய கடவுள்களுடைய பெயர்கள் வந்து அந்த வணிகர்களோட பட்ட பெயர்களுடைய கூடிய பெயர்களோடு அமைஞ்சிருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சீரான கால இடைவெளியில் நடத்தப்பட்ட இந்த பொருட்காட்சிகள்லாம் எப்படி வந்து அழைக்கப்பட்டுச்சுன்னா, தவளம் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வணிகர்களுடைய குடியிருப்பு எப்படி வந்து அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, தெரு அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டுச்சு. வணிகர்களுடைய குடியிருப்பு பகுதி எப்படி அழைக்கப்பட்டுச்சுன்னா, தெருன்னு அழைக்கப்பட்டுச்சு. சீரான கால இடைவெளியில் நடத்தப்பட்ட பொருட்காட்சிகள் தவளம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெயர்களையெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாசனம். பாண்டிய அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாசன வளங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க. வாசுதேவ பேரேரி, வீரபாண்டிய பேரேரி, ஸ்ரீவல்லப பேரேரி, பராக்கிரம பாண்டிய பேரேரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய அரசர்கள் உருவாக்கிய பாசன வளங்கள். அப்புறம் ஏரிகள் திருமால் ஏரி, மாறன் ஏரி, கலியன் ஏரி, காடன் ஏரி அப்படின்லாம் பெயரிடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
அப்புறம் சேந்தன் மாறன் காலகட்டத்தை சார்ந்த வைகை ஆற்றுப்படுகை கல்வெட்டுகளில் இது சேந்தன் மாறனால் நிறுவப்பட்ட ஆற்று மதகு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்ரீமாறன் ஸ்ரீ வல்லபன் வெட்டின ஒரு பெரிய ஏரி இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்பாட்டில் இருக்குது. அப்புறம் ஏரிகளுடைய கரைகளை அமைக்கிறப்போ பழைய கட்டுமான கலைஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கரை மட்டத்தை வந்து சமமாக வந்து அமைக்கிறதுக்கு, சமமாக வந்து பராமரிக்கிறதுக்கு நூல்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கரைகளுடைய உட்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கட்டுறதுக்காக கல் அடுக்குகளை வந்து பயன்படுத்தினது பாண்டிய பாசன தொழில்நுட்பத்தில் வந்து ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இருப்பைக்குடி கிழவன் அப்படின்ற உள்ளூர் தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏரிகளை வெட்டியதோட அந்த ஏரிகளை பழுது பார்க்குற வேலையிலேயே வந்து ஈடுபட்டிருக்காங்க. யார்? இந்த இருப்பைக்குடி கிழவன் அப்படிங்கிறவங்க. அப்புறம் நில உடைமையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூமி புத்திரர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நில உடைமையாளர்கள் எப்படி அழைக்கப்பட்டிருக்காங்கன்னா பூமி புத்திரர்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுடைய சமுதாய குழு வந்து எப்படி அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா சித்திரமிழலி பெரிய நாட்டார் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அடுத்தது எழுத்தறிவு. பாண்டியர் காலத்தில் சமஸ்கிருத கல்வியை ஊக்குவிக்க பட்டவிருத்தி, சாலபோகம் இந்த மாதிரியான பெயர்களில் அறக்கொடைகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு. பாண்டியர் காலத்தில் எழுத்தறிவை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பட்டவிருத்தி, சாலபோகம் இந்த மாதிரியான பெயர்களில் அறக்கொடைகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு. எந்த கல்வியை ஊக்குவிக்கனா சமஸ்கிருத கல்வியை ஊக்குவிக்க. அப்புறம் கடிகை, சாலை, வித்யாஸ்தானம் இந்த மாதிரியான நிலையங்களில் பிராமணர்களை வந்து சமஸ்கிருதம் வந்து பயின்றிருக்காங்க. இந்த பெயர்களை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தமிழை வளர்க்கவும் மகாபாரதத்தை வந்து மொழிபெயர்க்கவும் ஒரு கலைக்கழகம் அமைக்கப்பட்டதாக ஒரு செப்பேட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட முக்கியமான இலக்கிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா திருப்பாவை, திருவெம்பாவை, திருவாசகம், அப்புறம் திருக்கோவை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட முக்கிய இலக்கிய நூல்கள். இந்த நூல்களை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த படத்தில் வந்து பாண்டியர் காலத்தில் புதுக்கோட்டை பகுதியில் நெய்வாசல் அப்படின்ற கிராமத்தில் அமைக்கப்பட்ட பிஸ்டன் மதகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் கொஸ்டின் எப்படி கேட்கலன்னா பாண்டியர் காலத்தில் புதுக்கோட்டை பகுதியில் நெய்வாசல் அப்படின்ற கிராமத்தில் அமைக்கப்பட்ட மதகு என்ன பேரில் அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிஸ்டன் அப்படின்ற பேரில் வந்து அழைக்கப்படுது. அப்புறம் ரெண்டாவது படத்தில் பாருங்கள், ஆறு, ஏரி, குளம் இந்த மாதிரியான நீர்நிலைகளில் இருக்க தண்ணீரை வெளியேற்ற பயன்படும் அமைப்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மதகு அப்படின்னு அர்த்தம். இந்த மதகு வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டில் என்னென்ன பெயர்களை வந்து அழைக்கப்படுதுன்னா மடை, குமிழி, மதகு இந்த மாதிரியான பெயர்களை வந்து சொல்லியிருக்காங்க கல்வெட்டுகளில். அப்புறம் மூணாவது இருக்க படத்தை பாருங்கள், திருவில்லிபுத்தூர் மதகுன்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. அடுத்தது மதம். பாண்டியர்களை வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் சமணர்களாக வந்து இருந்து அதுக்கப்புறமா தான் சைவ மதத்துக்கு வந்து மாறி இருக்காங்க. கோவில் கல்வெட்டுகளும் சிற்பங்களும் இதுக்கு வந்து சான்றாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருவரங்கம், சிதம்பரம் இந்த மாதிரியான கோயில்களுடைய கருவறை மீதில் இருக்க விமானங்கள் தங்க தகடுகளால் வந்து வேயப்பட்டிருக்கு. சடையவர்மன் சுந்தரபாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா திருவரங்கம் கோயிலில் தான் வந்து பட்டம் சூட்டினார்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய நினைவாக திருவரங்கம் கோயிலுக்கு சடையவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷ்ணு சிலையை நன்கொடையாக கொடுத்துருக்காரு. அப்புறம் பாண்டியர் வந்து பார்த்தீங்கன்னா வேத நடைமுறைக்கும் அவங்களுடைய ஆதரவை வந்து தெரிவிச்சிருக்காங்க. பல வேத சடங்குகளை செஞ்ச பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி சங்க காலத்தை சார்ந்த பாண்டிய அரசர். ஒவ்வொரு பெரிய பாண்டிய அரசரும் அஸ்வமேத யாகம், ஹிரண்ய கர்ப்பா, அப்புறம் வாஜபேய யாக்னா இந்த மாதிரியான சடங்குகளை மேற்கொண்டதா வேள்விக்குடி செப்பேடும் மற்ற கல்வெட்டும் வந்து சொல்லியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், இதுதான் குடைவரை கோயில் ஆனைமலை. இது வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா கிபி 800லன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கோயில்கள். பாண்டியர் காலத்தில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோயில்கள்லாம் வந்து கட்டுனாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா கல்லறை கோயில்கள், இதை சுந்தர பாண்டியஸ்வரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கல்லறை கோயில்கள், குடைவரை கோயில்கள், அப்புறம் கட்டமைப்பு கோயில்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர் பல்வேறு மாதிரி கோயில்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இடைக்கால பாண்டியர்களும் பிற்கால பாண்டியர்களும் புதுசாக கோயில்களை வந்து அவங்க கட்டலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு மாறாக இவங்க என்ன பண்ணாங்கன்னா புதுசாக கோபுரங்களை வந்து எழுப்புறது, பிரகார வீதிகள் அமைக்கிறது, மண்டபங்களை வந்து கட்டுறது இந்த மாதிரியான கோயில் விரிவாக்க பணியில் வந்து ஈடுபட்டாங்க. யாருன்னா இந்த இடைக்கால பாண்டியரும் பிற்கால பாண்டியர்களும். அப்புறம் இந்த கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா சிவன், விஷ்ணு, கொற்றவை, கணேசன், சுப்பிரமணியர், சூரியன், பிரம்மன் இந்த மாதிரியான கடவுள்களுடைய சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக வடிக்கப்பட்டுள்ளது இந்த கோயில்களில். அப்புறம் பாண்டியர் காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கூடுதல் அக்கறையோடு பராமரிக்கப்பட்டிருக்கு.
அப்புறம் பண்டைய பாண்டியர்களால் உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில்கள் என்னென்ன அப்படின்னா, பிள்ளையார்பட்டி, திருமயம், அப்புறம் குன்றக்குடி, திருச்செந்தூர், கழுகுமலை, கன்னியாகுமரி, அப்புறம் சித்தன்னவாசல். இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து காணப்படுது பண்டைய பாண்டியர்களால் உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில்கள். அப்புறம் சித்தன்னவாசல் குகை கோயிலில் காணப்பட்ட 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு, அந்த குகை இளம் கௌதமர் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, சித்தன்னவாசல் குகை கோயிலில் காணப்பட்ட 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு, அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குகை வந்து இளம் கௌதமர் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதே காலகட்டத்தை சார்ந்த இன்னொரு கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் இந்த கோயிலை வந்து புதுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்தியாவின் கடல் சார்ந்த வரலாறு பாண்டியர்களுடைய வரலாறு இல்லாமல் வந்து முழுமை பெறாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிந்தாமணி, மயிலாப்பூர், திருவெற்றியூர், அப்புறம் திருவாடனை, மகாபலிபுரம், இதெல்லாம் சுறுசுறுப்பான கடல் வணிக மையங்களாக இருந்துச்சு அப்படிங்கிறத கல்வெட்டு வழியாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம இந்த லெசனில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, டேஸ் கடல்வழி படையெடுப்புகள் ஸ்ரீவிஜயா அரசு வரை விரிவடைந்தன அப்படின்னா, முதலாம் ராஜேந்திரன். டேஸ் கடல்வழி படையெடுப்புகள் ஸ்ரீவிஜயா அரசு வரை விரிவடைந்திருந்தன அப்படின்னா, முதலாம் ராஜேந்திரன். அடுத்தது ரெண்டாவது கேள்வி, டேஸ் படுகையில் இருந்த சோழ அரசின் மையப்பகுதி சோழ மண்டலம் எனப்படுகிறது அப்படின்னா, காவிரி. டேஸ் படுகையில் இருந்த சோழ அரசின் மையப்பகுதி சோழ மண்டலம் எனப்படுகிறதுனா காவிரி. மூணாவது கேள்வி, முதலாம் ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திரனும் இணைந்து டேஸ் ஆண்டுகள் சோழ அரசை ஆட்சி செய்தனர் அப்படின்னா, 2. முதலாம் ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திரனும் இணைந்து டேஸ் ஆண்டுகள் சோழ அரசை ஆட்சி செய்தார்கள்னா, 2. அடுத்தது நாலாவது கேள்வி, டேஸ் ஒரு கலத்துக்கு சமமாகும் அப்படின்னா, 28 கிலோகிராம். டேஸ் ஒரு கலத்துக்கு சமம் அப்படின்னா 28 கிலோகிராம். அடுத்தது அஞ்சாவது கேள்வி, கெடா டேஸில் உள்ளது அப்படின்னா மலேசியா. கெடா டேஸில் உள்ளது அப்படின்னா மலேசியா. அடுத்தது ஆறாவது கேள்வி, முதலாம் ராஜராஜனின் ஆட்சியில் மாமல்லபுரம் டேஸ் என்று அழைக்கப்பட்ட ஒரு குழுவால் நிர்வகிக்கப்பட்டது அப்படின்னா மாநகரம். முதலாம் ராஜராஜனின் ஆட்சியில் மாமல்லபுரம் டேஸ் என்று அழைக்கப்பட்ட ஒரு குழுவால் நிர்வகிக்கப்பட்டதுன்னா மாநகரம். அடுத்தது ஏழாவது கேள்வி, பொறுத்துக. படை முகாம் வந்து பார்த்தீங்கன்னா படை வீடு, படை முகாம் படை வீடு. புறக்காவல் படைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிலைப்படைகள், புறக்காவல் படைகள் நிலைப்படைகள். தலைவர் வந்து படைமுதலி, தலைவர் படைமுதலி. படை தளபதி வந்து தண்டநாயகம், படை தளபதி தண்டநாயகம். படை முகாம் வந்து பார்த்தீங்கன்னா படை வீடு, புறக்காவல் படைகள் நிலைப்படை, தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா படை முதலி, படை தளபதி வந்து தண்டநாயகம். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ 1, 3, 4, 2 தான் ஆன்சர். அடுத்தது எட்டாவது கேள்வி, டேஸில் பெற்ற வெற்றியின் நினைவாக முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினார் அப்படின்னா வட இந்தியா. டேஸில் பெற்ற வெற்றியின் நினைவாக முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினார் அப்படின்னா வட இந்தியா. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, டேஸ் பாண்டியர்களின் முதல் தலைநகரமாகும்னா கொற்கை. டேஸ் பாண்டியர்களின் முதல் தலைநகரமாகும் அப்படின்னா கொற்கை. அடுத்தது பத்தாவது கேள்வி, பொது ஆண்டு 800ஐ சார்ந்த மானூர் கல்வெட்டு டேஸ் நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகின்றதுனா கிராம நிர்வாகம். பொது ஆண்டு 800ஐ சார்ந்த மானூர் கல்வெட்டு டேஸ் நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகின்றதுனா கிராமம். அடுத்தது பதினொன்றாவது கேள்வி, வறட்சியான பகுதியான ராமநாதபுரத்தில் பாண்டிய அரசர்கள் டேஸை கட்டினார்கள் அப்படின்னா ஏரிகள். வறட்சி பகுதியான ராமநாதபுரத்தில் பாண்டிய அரசர்கள் டேஸை கட்டினார்கள்னா ஏரிகள். அடுத்தது கலை சொற்கள், ஏறத்தாழ அப்படின்னா சர்க்கா. ஏறத்தாழ சர்க்கா. முடிசூடும் போது செய்யப்படும் சமய சடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அனாயின்ட்மெண்ட். முடிசூடும் போது செய்யப்படும் சமய சடங்கு வந்து அனாயின்ட்மெண்ட். ஓரினத்தன்மை அப்படின்னா ஹோமோஜெனிட், ஓரினத்தன்மைனா ஹோமோஜெனிட். சூறையாடு அப்படின்னா ரான்சாக், சூறையாடு ரான்சாக். மேலாதிக்கம் அப்படின்னா எகிமோன், மேலாதிக்கம்னா எகிமோன். அவைதீகன்னா ஹெட்டரோடோ, அவைதீக ஹெட்டரோடோ. சேதப்படுத்து அப்படின்னா ரேவேஜ், சேதப்படுத்து ரேவேஜ். வணங்குதற்குரிய அப்படின்னா வெனரேட்டட், வணங்குதற்குரியன்னா வெனரேட்டட்.
ஆசிரியர் ஆசான் அப்படின்னா ப்ரிசெப்டார், ஆசிரியர் ஆசார்னா ப்ரிசெப்டார், புகழ்கின்ற அப்படின்னா ஈட்டோல், புகழ்கின்ற ஈட்டோல், முடிவில்லாத அப்படின்னா பெர்பெக்சுவல், முடிவில்லாத அப்படின்னா பெர்பெக்சுவல், பரபரப்பானனா பஸ்லிங், பரபரப்பான பஸ்லிங், பின்பு ஏற்பட்டனா என்ஷியூடு, பின்பு ஏற்பட்டனா என்ஷியூடு, விஸ்வாசம் அப்படின்னா எலிஜென்ஸ், விஸ்வாசம்னா எலிஜென்ஸ், கொல்னா ஸ்லைன், கொல் ஸ்லைன், மூதாதை மரபு வரலாறு அப்படின்னா ஜெனலாக், மூதாதை மரபு வரலாறுனா ஜெனலாக், ஏறத்தாழ அப்படின்னா சர்க்கா, ஏறத்தாழன்னா சர்க்கா, முடிசூடும் போது செய்யப்படும் சமய சடங்கு அப்படின்னா அனாயின்ட்மெண்ட், ஓரினத்தன்மைனா ஓமோஜெனிக், அப்புறம் சூறையாடுனா ரான்சாக், மேலாதிக்கம் அப்படின்னா எகிமோன், அவைதீக அப்படின்னா ஹெட்டரோடோ, சேதப்படுத்துனா ரேவேஜ், வணங்குதற்குரிய அப்படின்னா வெனரேட்டட், ஆசிரியர் ஆசார் அப்படின்னா ப்ரிசெப்டார், புகழ்கின்ற அப்படின்னா ஈட்டோல், முடிவில்லாத அப்படின்னா பெர்ஃபெக்சுவல், பரபரப்பான அப்படின்னா பூஸ்ட்லிங், பின்பு ஏற்பட்டனா என்ஷியூடு, விசுவாசம் வந்து அலிஜென்ஸ், கொல்னா ஸ்லைன், மூதாதை மரபு வரலாறுன்னா ஜெனலாக். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.